சரி வந்து பார்க்க சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை ரெண்டு பேரும் தாமிர சின்னத்தில் சொல்ல சொல்லுங்க போய் சொன்ன உடனே ஓபிஎஸ் அதுக்கு என்ன வரேன்னு அவரு ஜெயலலிதா ஜிஹ எம்ஜிஆர் ஜிஹ என்று ஃபுல்லாக போட்டு வாசிச்சாரா அவர் ரெண்டு பேரையும் பேச ஆரம்பிச்ச உடனே ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் அதிர்ச்சி ஜெயலலிதா சொன்னதா சொன்ன உடனே இந்த கவுண்டமணி பண்ணி சின்ன தம்பி படத்தில் கை தட்டு வச்சிருமா தனியாக தட்டு வரலூப்பர அதுலேயும் அன்பு மணி பிஜேபி கூட தான் போகணும்னு உறுதியா இருந்த ஒரு சூழல் இது அதை மீறி இன்னைக்கு அல்மோஸ்ட் ஃபைனலிஸ்ட் பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சு விசிகா தெரிஞ்சு அல்மோஸ்ட் ஃபைனல் ஐயா தோரே ஐயா வணக்கம் சவுக்கு மீடியா நியர்களே இன்றைய அரசியல் அரட்டையில் பிரதமரின் தமிழக பயணம் ஏன் ஏன் அடிக்கடி தமிழகம் வருகிறார் என்பது குறித்தும் அதே போல தேர்தல் கூட்டணி குறித்தும் பேச இருக்கிறோம் வாருங்கள் சார் வணக்கம் வணக்கம் இல்லையா சார் எனக்கு தெரிந்து மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்துக்கு தான் வந்து பிரதமர் அதிக அளவில் வந்துட்டு போகிறார் ஏற்கனவே வந்து பல்லடம் திருநெல்வேலிக்கு வந்தார் இப்போ மீண்டும் வந்து நாலாம் தேதி வர போகிறதா சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்களா ஒரு விஷயத்தில் அதாவது ஜெயிக்கிற மாநிலத்தில் வந்து போய் விசிட் பண்ணலாம் எல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம் இங்கே அவங்களுக்கு வந்து தொகுதி கிடைக்காது பெரிய பெரிய அளவில் வந்து வலிமையாகவும் இல்லை பாஜக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் இங்கே அடிக்கடி விசிட் பண்ணணும் என்ன டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நேற்று மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு இந்த பெரிய அளவில் விவாத பொருள் ஆகாமல் போனது எனக்கு உள்ளபடிய வருத்தம் பாசிச பாஜக செய்யும் வேலையை சத்தம் இல்லாமல் தமிழக அரசு செய்திருக்கிறது ஜட்ஜ்மெண்ட் விரிவான ஜட்ஜ்மெண்ட் இருக்குது தேவைப்பட்ட தனியாக கூட நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம் வட இந்தியாவில் மற்ற சில இடங்களில் இடஒதுக்கீடு முறையை சரிவர அமல்படுத்தாமல் இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட தில்லாலங்கடிகளை செய்வார்கள் தமிழகத்தில் அது ஒருபோதும் நடந்ததில்லை எப்படின்னா நூறு மார்க் ஒரு எக்ஸாமுக்கு ஓகேங்களா கட் ஆஃப் எப்படி வரும் நூறு மார்க் எக்ஸாம் ஒரு கம்யூனிட்டிக்கும் கட் ஆஃப் எப்படி வரும் சிக்ஸ் நைன் போட்டு மீதி வந்து ஓப்பன் கேட்டகரியில் வந்துடும் ஓப்பன் கேட்டகரியில் வரும் கட் ஆஃப் எப்படி ஹையஸ்ட் மார்க் வந்து ஓப்பனில் கொடுத்துருவாங்க ஆ கொடுத்துருவாங்க மீதி இருக்கிறதுலாம் எஸ்சிக்கு ஐம்பது எம்பிசிக்கு அறுபத்தஞ்சு பிசிக்கு எழுபது இப்படி தான் வரும் மீதி இருக்கிறது ஓப்பன்னு வரும் இப்போ எஸ்சியில் ஒருத்தர் எண்பத்தஞ்சு வாங்குறாரு அவர் எதில் வைக்கணும்

யார் அந்த முப்பது ஒரு பேர் எடுக்குறாங்களோ ஓபன் கேட்டு கேட்டால் மொத்தமாக அவன் எந்த கேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல மீதி அறுபத்தொன்பது சதவீதத்துல யார் எந்தெந்த கேஸ்ல யார் வந்து டாப்ல வந்திருக்காங்களோ அந்தந்த இதுல வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க இன்னும் கொஞ்சம் நான் எளிமை படுத்தி சொல்றேன் இட நோக்கம் ஒடுக்கப்பட்ட அண்டர்பிரிவிலேஜு செக்ஷன் சேர்ந்து வர்றவங்கள கை தூக்கி விடணும் ஓகேவா சோ நூறு மீட்டர் ரேஸ்ன்னா அவங்கள பத்தாவது மீட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் மத்தவங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் இந்த அண்டர் அண்டர்பிரவில்லேஜ் கிளாஸஸ்க்கு பத்தாவது மீட்டர் ஸ்டார்ட் பண்ணி டட் கிவன் எட்ஜ் இப்போ ஷெட்யூல் காஸ்ட் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தொண்ணூறு மதிப்பெண் பெறுகிறார் என்றால் நீங்க சொன்னது போல அவரை தூக்கி ஓபன் காம்படீஷன்ல வச்சிருணும் ஆனா அவர் வாங்கி இருக்கிறது தொண்ணூறு ஏன் அவரை தூக்கி ஓபன் காம்பிட்டின்ல வைக்கிறோம்னா அப்படி வச்சாதான் இன்னொரு தலித்துக்கு அளவுக்கு இடம் கிடைக்கும் ஊருக்கெல்லாம் சமூக நீதி பாடம் புகட்டக்கூடிய தமிழக அரசு சிவில் நீதிபதிகள் தேர்வில் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னதை ஃபாலோ பண்ணல கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்படுங்களா தான் கண்டுமையாக கண்டிச்சுருக்கு நீதிமன்றம் இப்போ புதுப்பட்டியில் கொண்டு வரட்டாங்க யார் கவர்மெண்ட் யாரு சமூக நீதி கவர்மெண்ட் ஆ ஏமாத்துறீங்களா ஆ யாருமே செய்ய மாட்டாங்கப்பா அதை யாருமே செய்ய மாட்டாங்க புதுசாக கற்றுக் கொடுக்குறாங்க இவங்க எப்படி பண்ணாங்க எண்பது மார்க் வாங்குற தலித் ஒருத்தன் தான் அவனை தூக்கி எஸ்சியில் வச்சுருக்கு அதான்ப்பா ரத்து பண்ணியிருக்கு படிக்கிறேன் கேளு தவறான முன் உதாரணம் சார் அது அதிக மதிப்பெண் பெற்றவர்களை பொதுப்பட் பிரிவில் சேர்க்காமல் இடஒதுக்கீட்டு பிரிவில் சேர்த்துள்ளன இது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது மனுக்களை நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் அமர் விசாரித்தது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு தற்காலிக தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டதால் நியமன உரிமை உரிமை வந்துவிடாது அதாவது அப்பாயிண்டட் அப்படின்ட்டு யாரும் கிளைம் பண்ண முடியாது மெரிட் பட்டியலில் முன்னணியில் வந்தவர்களை பொதுப்பிரிவில் சேர்த்தும் பின் பின்னடைவு காலியிடங்கள் இடங்கள் மற்றும் தற்போதைய காலியிடங்களுக்கு இடங்களுக்கு இடஒதுக்கீட்டை பின்பற்றி சேர்த்தும் திருத்தப்பட்ட தேர்வு பட்டியலை தயாரிக்க வேண்டும் இரண்டு வாரங்களில் வெளியிட வேண்டும் டிஎன்பிசி யார் முத்தலிஃப் நடத்துறது என்னங்க எங்கேயாவது நடக்குமாங்க எங்கேயாவது நடக்குமா இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா என்னால் இதை சகிச்சுக்க முடியலப்பா

எப்படிப்பா நடக்குது இது ஆஹ் பட்ட ஒரு வகுப்புல அதிகமான ஆட்களை உள்ள கொண்டு வரதுக்கான யார் ஒரு ஒரு டுவென்டி டு டுவென்டி ஃபைவ் பர்சென்ட் அண்டர் செக்ஷன்ஸோட வாய்ப்பை பறிக்குது தம்பி இது ஆமா இருவங்க வாய்ப்பையும் பறிக்குது அங்கேயும் ஆட்களை குறைச்சி முக்கிய ஆட்களை உள்ள திணிக்கிற யார் இன்னொரு சிக்கல் ஏற்கனவே நம்ம பேசின சிக்கலும் இதுல வரும் தொண்ணூறு மார்க் வாங்கினா எஸ்ஸை தூக்கி மேலே போட்டேன்

இவங்கெல்லாம் என்ன தைரியத்தில் சமூக நீதி பேசுகிறாங்க முத்தலீஃபு பேசிக்குங்க ஒரு சாதாரண ஒரு லேடி போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வழக்கு ஆ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு வழக்கு போட்டாங்க நான் அதை சரியாக கவனிக்கல எனக்கு ஒரு வழக்கறிஞர் அடைச்சி சொன்னார் தீர்ப்பு அனுப்பி விடுறேன் கொஞ்சம் படிச்சு பாரு சங்கரு என்ன பண்ணியிருக்காங்க இனி பாரு சங்கருன்னு அன்று சொன்னார் அவர் ஷீலாவா அது ஒரு பேர் மீனாவா இல்லை பெட்டிஷன் பேர் இல்லை அதில் சரி அப்புறம் இந்த பல்லாவரம் கப்பலுக்கு ஜாமீன் நின்று நீதிமன்றம் வழங்கியுள்ளது பெயிலு கொடுக்கட்டும் அனுப்பவும் சொல்கிறேன் இதில் அனுபவிச்சுருப்பாங்க இஸ் த ரூல் இஸ் எக்ஸெப்ஷன்னு நான் உறுதியாக நம்புறேன் நான் வரட்டும் அவங்க தப்பு பண்ணாங்க போய் ஜெயிலுன்னு சொன்னாங்க இந்தமாரி வழக்கு விசாரணை எதிர் கொண்டுவிட்டோம் ஜெயிலியே போகாமல் அவங்கள காப்பாற்றி விட்றத தான் நம்ம எதிர்க்கிறோமே தவிர ரெண்டு மாதம் ஜனவரி பொங்கல்லாம் உள்ளே தான் கொண்டாடினாங்களான்னு நினைக்கிறேன் ஜனவரி ரெண்டு மாதம் ஆச்சு

அந்த நாற்பது நாட்கள் என்பது இயங்க முடியாமல் ஒரே இடத்தில் அடைத்து வைக்கப்பட்டது அவங்களுக்கு சட்டம் தெரிஞ்சிடும் தெரிஞ்சிருக்கும் அவ்வளவுதான் நேத்து ஸ்டெர்லைட் திறக்க கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருந்து பாத்துருப்பீங்க சிஎம் புலவாங்கிதம் அடைந்து பேட்டி கொடுத்தாரு பார்த்தீங்க வாதங்களை அடித்து நொறுக்கி உள்ளது திமுக ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு தான் வந்தேன் இல்லை வர்க்கனையா பேசுறீங்கல்ல இப்போ அந்த ஸ்டெர்லைட் சூடு காரணமான அவங்கள நடவடிக்கைன்னு சொல்லிட்டு அதில் மண்ண கவரைங்க இப்போ இவங்க ஒரு முதல்வர் பேசுறது பூரா இரட்டை நிலைப்பாடுன்னு தெரியுது அது கொண்டாடுறார் அப்படியே ஸ்டெர்லைட்டின் வாதங்களை உச்சநீதிமன்றமாக அடித்து நொறுக்கி உள்ளது அது முழு பெருமையும் வைகோவை போய் சேரணும் எப்போலேருந்து பண்ணிட்டு இருக்காரு அவரு அவர் எவ்வளோ வேதம் தான் எவ்வளோ பேசியும் அவர் எதுக்குன்னு ஒத்து வரல அவரே வாதாடினார்ல பாட்டி எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னா வாதாடினார் அவருக்கு தான் அந்த பெருமை இன்னும் ஒன்று அவங்க பெருமை சரி இப்போ வைக்கோன்னு ஆரம்பிச்சிட்டிங்க வைகோலேருந்தே போங்க என்னாச்சு மதிமுக இப்போ வரைக்கும் முறியின் இருக்கிறாங்க என்ன வாங்கல என்ன பிரச்சனையா இப்போ பம்பர சின்னம் இப்போ ஒரே ஒரே ஒரு தொகுதி கொடுத்தாலும் பம்பர சின்னம் தான் இன்னொன்று ராஜ்யசபா வேணும் ம் இல்லை ரெண்டு தொகுதி கொடுங்க ரெண்டுத்துலேயும் பம்பரை சின்னத்தில் நிற்கிறோம் அதில் உறுதியாக இருக்கிறாங்க இன்றைக்கி பேட்டி கொடுத்தாரு அப்படி ஒன்றும் இல்லை இது எந்த பிரச்சனையும் இல்லை ம் அதெல்லாம் இல்லை சரி கூட்டணி பற்றி பேசிடலாம் எனக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை விலைக்கு சொல்லணும் அதிமுக தனியாக வைங்கிறது ஒரு யூனிக்கான ஏரியா சிபிஐ சிபிஎம்க்கு ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க இந்த எந்த இடம்ன்றது தான் இன்னும் முடிவு பண்ணுவாங்க பிசி பிசிஏங்காக ஆல்மோஸ்ட் ரெண்டுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் இது தானே காங்கிரஸுக்கும் பொருந்தும் பொருந்தணும் ஆமாம் இல்லையாப்பா லாஸ்ட் டைம் இருந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படியே இருந்ததுன்னா காங்கிரஸுக்கும் நைன் ப்ளஸ் ஒன்றுன்றது பொருந்தும் அவங்களும் பெருந்தன்மையாக கடந்த முறை நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நீங்கள் அளித்த வாக்குறுதியை மீறி அதிக சீட்டு கொடுக்குறோம் பதினஞ்சு சீட்டு தரோம்னு நீங்கள் சொன்ன வாக்குறுதியெல்லாம் அவங்க இந்த முறை வலியுறுத்தல கூட்டணி ஒற்றுமை கருதி அவங்க வந்து போதும் இது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது காங்கிரஸ்க்கு மட்டும் நம்பரை குறைக்கிறதுக்கு பின்னாடி பிஜேபின்னு அழுத்தம் இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா ஏற்கனவே நம்ம அடிக்கடி பேசியிருந்ததை ஈடி மற்ற விஷயங்கள்லலாம் என்ன பிரச்சனை வரோம்னா இவர் வந்து பிஜேபி கூட சேர்றதா அப்படின்னா அது அப்படிலாம் சேர முடியாது தற்கொலைக்கு சமாளம் ரெண்டு பேருக்குமே பிரச்சனை அப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன காங்கிரஸ் இல்லாத திமுக கூட்டணி அப்படின்றது ஆப்ஷன் இல்லை இன்னொன்று நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம் இவங்களுக்கும் வெளி உலகத்துக்கும் சம்மந்தமே இல்லை யாருக்கு இவரை டிஎம்கேக்கும் டிஎம்கே தலைவர்களுக்கும் அவங்க உலகமும் வேறையாக இருக்குது நம்ம பெரிய லெவலில் ஜெயிச்சிருவோம் அதே முப்பத்தொம்போது ஜீரோ அடிப்போம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இவங்க வந்து காங்கிரஸை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பிஜேபிடைய அழுத்தம் இருந்தது என்றால் இதை சாக்கா வச்சு வெளியே தர்றதுக்கான ஏற்பாடும் அதை தாண்டி க அங்கே திமுக தரப்பில் காங்கிரஸ் எப்படி பார்க்குறாங்கன்னா காங்கிரஸ் வந்து ஓட் பேங்க் இல்லை கட்சியும் வந்து ஒரு கட்டமைப்பாக இல்லை அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குற ஒவ்வொரு சீட்டும் வேஸ்ட்டு வேஸ்ட்டு செலவும் நம்புது ஓகேங்களா அப்படி இருக்கும்போது நாம் நம்ம நாம் செலவு பண்ணி எது காங்கிரஸை வளர்த்தோன்னா அவங்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் பார்க்குறாங்க ஒரு அமைச்சர் கூட பேசுனார் கண்ணப்பன் பேசினார் ரா கண்ணப்பன் பேசினார் ராஜ கண்ணப்பன் பேசினார் மாதிரி தான் வரும் இல்லை நான் இடத்துல கட்டுரை எழுதுனேன்னு சொன்னேன்ல கருணாநிதி வழியில் பயணிக்கிறார் ஸ்டாலின் அப்போ நான் குறிப்பிட்ட மெயின் இதுவே என்னன்னா ஸ்டாலினுடைய மெயின் வீக்னஸே கட்சிகளை வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் பார்ப்பது சிபிஎம்னா இவங்களுக்குன்னா தொகுதிக்கு ரெண்டாயிரம் ஓட்டு இருக்குமா சிபி ரெண்டாயிரம் காங்கிரஸுக்கு பத்தாயிரம் ஓட்டு இருக்குமா அப்படி பார்த்தாரு ஆனால் கலைஞர் அப்படி பார்க்கல காங்கிரஸு சிபிஎம் சிபிஐலாம் இருந்தால் மெகா கூட்டணி அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு கருத்தை உருவாக்குறது சைக்காலஜிக்கலாம் மக்கள் அப்படி இவங்க ஒரு அதாவது நேர்மையின் திலகம் இவங்க எங்கள்கிட்ட இருக்கிறாங்க தேசிய பெரிய பெரிய கட்சி எங்களோட இருக்குது மெகா கூட்டணின்னு ஒரு கருத்தை உருவாக்குவார் அவருக்கு தெரியும் இப்படிலாம் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும்னு அதில் வந்து ஸ்டாலின் ரொம்ப இருந்தார் இந்த தடவை டூ தௌசண்ட் நைன்டீனில் அதை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு எழுதியிருந்தேன் ஆனால் இப்போ வந்து இவங்க அதே மமதையில் தான் இருக்காங்க நம்ம தான் காங்கிரஸுக்கு இல்லை அதனால தான் வைகோவையும் அப்படி அணுகிறாங்க வைகோ தேவையே இல்லைங்க எங்களுக்குன்றது அணுகிறது வந்து அந்த அடிப்படையில் தான் அணுகிறாங்க நான் என் மனசில் இருக்க சந்தேகத்தை சொல்லிடுறேன் பிஜேபிக்கு டிஎம்கே பிரச்சனை இல்லை ஏடிஎம்கே பிரச்சனை இல்லை எந்த கட்சியும் பிரச்சனை இல்லைப்பா தட் இன்க்ளூட்ஸ் லெஃப்ட் காங்கிரஸ் காங்கிரஸ் பிரச்சனை அவங்க எங்களது கட்சியின் லட்சியம்னே சொல்லிட்டாங்க காங்கிரஸ் பாரத் பாரத் ப்ரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்லேயே கமிட் பண்ணார் நாற்பது சீட்டு வாங்குவீங்களா அப்படின்றாரு அதை செஞ்சு காட்டுறது அந்த கட்சிக்கு அழகு செய்வாங்க சொல்லி வச்சு கட்சி போடுவாங்க ஹிமாச்சல் பிரதேசம் முடிச்சு விட்டானுங்களா அந்த ஐந்து மாநில தேர்தல் அபிஷேக் மனு சிங்வி நட்சத்திர வேட்பாளர் அதில் யாரோ சோஷியல் மீடியாவில் தான் எழுதியிருந்தாங்க ராகுல் காந்தியோட அந்த எம்பி பதவி நீக்கப்பட்ட போது சிங்வி தான் எல்லா கோர்ட்லேயும் ஆஜராகி அவருக்கு அந்த பதவி பெற்றிருந்தது அண்ட் ஹீஸ் அசட் டு காங்கிரஸ் சத்யேந்திர ஜெயின் கூட அவர் தான் தோத்துட்டார் தோத்துட்டு இப்போ அவர் எம்பி ஆக முடியல அவர் பார்லிமெண்ட்லேயும் நல்லா வாதிடக்கூடியவர் அதனால தான் அவரை தேர்ந்தெடுத்தாங்க பட்டு அந்த கிராஸ் ஓட்டிங்காக ஒரு பக்கம் வைங்க கவர்மெண்ட்டே போகுது ஸோ எந்த எல்லைக்கு போகிறாங்கன்னு பார்த்துங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அப்பட்டமா அட்டாவடித்தனமாக நினச்சதெல்லாம் பண்ணியாவது கவர்மெண்ட்டை கவுத்துவிடும் அவ்வளோதான் இதுதான் அவங்களோட ஐடியா அப்படி இருக்கும்போது கேரளாவில் எத்தனை சீட்டை வாங்கினாங்க போனவாட்டி காங்கிரஸ் பத்தொம்போது இங்கே ஒரு எட்டு இருபத்தேடா மொத்தம் கா இது இருபத்தேழு மாடிகேரி அம்மதான இருபத்தேழு இருபத்தெட்டு சத்துக்கலாமாப்பா இருபத்தெட்டு எட்டு தான் ஒன்பது நின்னாங்க எட்டு பத்து நின்று பத்து நின்னாங்க பத்து இருபத்தெட்டு ஐம்பத்திரெண்டு இல்லை இருபத்தெட்டு போச்சுன்னா போன வாட்டி இருபத்தாறு ஆக வேண்டியது நைன்டீன் லோக்சபாவில் ஐம்பத்தி ரெண்டு ஆனதுக்கு திமுக ஒரு காரணம் நீங்கள் இடம் கொடுத்து தான் இங்கே ஒரு எட்டு வந்துச்சு சரியா அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து காங்கிரஸ்க்கு ஜீரோ போனவாட்டி வாங்கின ஐம்பத்தி ரெண்டோட குறைக்கிறது தான் மோடி நாற்பது சீட்டு தேர்வீங்களான்னு சொன்னதுக்கு அழகு அதை மெயினாக சவுத்தை டிஸ்டர்ப் பண்ணாதான் காங்கிரஸ்க்கு சிக்கல் அங்கெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க இங்கே தான் சிக்கல் ரைட்டா இப்போ இதை பிஜேபி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அவங்க காங்கிரஸ் அச்சு காலி பண்ணி விடணும்னு தானே நினைக்கும் ஒன்ஸு காங்கிரஸ் ஒரு ஐம்பது அறுபது சீட்டுக்கு எல்லாம் வந்துச்சுன்னா முக்து பாரத் நடந்துரும்பா காங்கிரஸ் முக்து பாரத் அஞ்சு வருஷம் இருக்கணும் இருபத்தொம்போது முடிச்சுருவாங்க இது இந்த சிவசேனா முடித்த மாதிரி முடிச்சு விடுவாங்க முடிச்சுருவாங்க இதுதான் அவங்க நோக்கமும் கூட இப்போது இந்த பக்கம் இதை யாரால் செஞ்சு முடிக்க முடியும் காங்கிரஸை சுத்தமாக ஒரு சீட்டு கூட இல்லாமல் காலி பண்ணி விடுறதுக்கு யாரால முடியும் திமுகவில் தான் முடியும் ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு பார்ட் இருந்தாலும் அதே காங்கிரஸ் ஏடிஎம் கூட போச்சுன்னா ஒன்றும் ஜாஸ்தி தான் வரும் ஸோ அதனால் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்குறது நீ தான் அவனை தூக்கி சுமந்துக்கிட்டு வருஷம் வருஷம் சீட்டு இருக்கிற சரி என்னங்க பண்ணணும் ஒரு சீட்டு கூட வராத மாதிரி பண்ணேன் இல்லைங்க நாங்கள் பண்ணுறோம் இந்த கூட்டணியில் ஏற்கனவே அவங்க பேசுனடையிலாம் அதுதான் இந்த வாட்டி விட்டுருங்க இருபத்தாறில் காங்கிரஸ் நூறு பர்சன்ட் கைட்டி விட்றோன்னு இது பேச்சு நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும் நடந்தது நடந்தால் நடந்தது எல்லாம் தெரியும் இது எப்போ ஈடி லைட் ஆரம்பிச்சோ அப்போலேருந்தே தே ஆர் சென்டிங் ஃபீலர்ஸ் அதான் உண்மை திமுக எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஃபீலர்ஸ் அனுப்பும்போது இன்றைக்கி எவ்வளோ பெரிய நெருக்கடியில் மாட்டிகிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒன்று ரெண்டு இல்லை இதைத்தான் அதைத்தான்றது சொல்கிறதுக்கு இல்லை ரெண்டு மந்திரி மோ கிட்டத்தட்ட மூணு மந்திரி ஆகிப்போச்சு கேபினட் என்ன ஆகுன்றது தெரியாது இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக பணத்தை நான் செலவு பண்ணி இந்த தேர்தலை ஜெயிக்கலான்னு இவங்க நினச்சின்னு இருக்காங்க பணத்தை பத்து விசாக வெளியிலேயே எடுக்க முடியாதபடி அவங்க பண்ண போகிறாங்க இது போக இந்த இடி கேஸு போரகேஸு எதை நோக்கி வரும் குடும்பத்தை நோக்கி தான் அது போக போகுது அது ஓகேவா இப்படி வரும் இப்போது பிஜேபி கூட நான் தான் டிஎம்கே பிஜேபி கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா என்னால் தற்காலிகமாக தப்பிக்க முடியுமா இல்லையா இந்த தேர்தலுக்கு தான் தப்பிக்கணும் இந்த தேர்தலில் தான் குறைந்தபட்சம் இப்படி தானே நீங்கள் போகணும் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கான திட்டத்தை நீங்கள் இன்னைக்கு எப்படி போட முடியும் முடியாது இதை ஏன் கா பிஜேபி இவங்க சொல்லியிருக்கக்கூடாது திமுக இதை நான் ஏன் கேட்டுக்கிறேன்னு சொல்லக்கூடாது சொல்லு எனக்கு இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்லிடுறேன் நான் இப்போ நான் தான் டிஎம்கே அஞ்சு வருஷம் போன வாட்டி அசம்பிளி எலெக்ஷன் நல்லா நடந்து தான் கூட்டணியாக தான் ஆட்சிக்கு வந்தேன் அந்த கூட்டணி கட்சிகள் நான் நினைத்ததை விட அதிகமாக விசுவாசமான அடிமைகளாக இருக்கிறார்கள் எந்த கூட்டணி கட்சியும் ஒரு தொல்லை கொடுக்கல எனக்கு இந்த மூணு வருஷத்தில் நான் பாட்டுக்கு ஊற வச்சு உலையில் போட்டுன்னு இருக்கிறேன் கூட்டணி கட்சியில் வேடி போதும் சூப்பர் போய் ஆ கவர்னருக்கு திட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் மச்சு போய் போயே ஒண்டி ஒண்டி வான்ற லெவலுக்கு கூட்டணி கட்சிகள் போகிறாங்க அப்படி இருக்கும்போது சரிப்பா அந்த பாரு எக்ஸ்ட்ராலாம் கேட்காதீங்க புரியுதா நோய் நோய் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது வாட்டி என்ன சீட்டோ அது ஓகேவா அப்படின்னா எல்லா கட்சிகளும் இன்றைக்கி சரின்னு சொல்லியிருக்கோம் கரெக்ட்டுங்களா இப்போ திமுக ஏன் இதை காம்ப்ளிகேட் இருக்காங்கன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நான் தொடக்கத்தில் சொன்னது தான் சிபிஎம்க்கு ரெண்டு கொடுக்குறீங்க சிபிஐக்கு ரெண்டு கொடுக்குறீங்க ஐயோ எங்களுக்கு முன்னாடி கொடுத்தது கொடுத்துட்டீங்க மற்றது பேசிக்குவீங்க நீங்கள் காங்கிரஸுக்கும் அட்லீஸ்ட்டு குறைஞ்சது எட்டுனா கூட செட் ஆகிடும்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஒன்று நீங்கள் தோத்துட்டீங்க தேனிதான் தோத்துட்டீங்க ஆனால் அவங்க ஏற்றுக்குற மாதிரி இல்லை எட்டு ஆ ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அவங்க அவங்க குறையிற மாதிரி இல்லை பட் அட்லீஸ்ட் அது அது டாக்கிங் போயிட்டா இருந்தால் சரியாக வரும் பாருங்கள் நாங்கள் கொடுத்தோம் நீங்கள் தான் தோற்றிக்கோங்க ஸோ ஒன்று குறைச்சிக்கங்க எட்டு வாங்கிங்கன்னா கூட டீல் நடக்கும் ஆறில் நின்றுக்கிட்டு ஒன்று கூட ஏற்ற மாட்டேன்னு இவங்க சொல்கிறது சேண்டி பார்க்குற மாதிரி உங்களுக்கு தெரில இன்னும் ஆறில் நிற்கிறாங்க ஆமாம் அதாவது இந்த ஈடி வழக்குகளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அதுக்கப்புறம் மூவ் ஆகலை மணல் முறைகேடு மூவ் ஆகலை அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் டூ பெருசாக வெளியே வரல ஃபைல்ஸ் த்ரீயும் பெருசாக இதாக எடுபடலை அந்த ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஏதோ ஒரு வகையில் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு கருத்து வருது ஈடி மேட்டிலையும் பார்த்திங்கன்னா பெருசாக இவங்க நினைச்சா முடிச்சு விட்ருக்கலாம் வேலைக்கு அக்ரஸிவாக அடித்து மணலில் இன்னும் வரைக்கும் ஜிஎஸ்டி உள்ளே வரல வரலங்க வரலங்க இனிமேல் எனக்கு லாஸ்ட்டு டென் டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஜிஎஸ்டி அதிகாரி சொன்னார் ஜிஎஸ்டி ஏதாவது வேஷன் மணல் இருந்தால் எடுத்துக்கொடுனேன் என்ன விவேஷன் வேணும்னு இல்லை இந்த மாதிரி மணலுக்கு அஞ்சு ஜிஎஸ்டியில் ஏதாவது இருந்தால் சொல்லுன்ட்டு அவன் அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்சி கேட்டேன்னு போலீஸ் இதை அடிச்சு அஞ்சு மூணு வருஷமாக வித்து இருந்துருக்கான் இதை விட உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும் பத்து சலான் நானே பப்ளிஷ் பண்ணிருக்கிறேன் வர சொல்லுங்கன்றாங்க அவங்க என்னமோ யோசிச்சுட்டு இருக்காங்க ஜிஎஸில் இன்னும் ம் சொல்லுங்க அப்போ இந்த மாதிரி அரசியல் நிலைப்பாடுகள் வரும்பொழுது காங்கிரஸ் இது இருக்கும் இன்னொரு பக்கம் காங்கிரஸை மட்டுமே குறி வச்சிங்கன்னா தெரிஞ்சிடும் எல்லாருக்கும் ஓகே சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டு ஓகேப்பா அப்படின்னு காங்கிரஸ் மட்டும் உங்களுக்கு மட்டும் ஆறுனா வெளியே தெரிஞ்சிடும் அப்போட்டமாக தெரிஞ்சிடும் நம்ம சும்மா இருப்போமா காங்கிரஸ் முத்து பார்க்கறதுக்கு தான் இவர் பண்ணுறாருங்க அதனால எல்லாரையுமே அந்தரில் விட்டா அப்போ எல்லாருமே இதாகி ஒவ்வொருத்தரும் ஆகுற மாதிரி கொண்டு வந்துட்டு காங்கிரஸ் தள்ளிவுற ஏற்பாடு ஆனால் இப்போ இப்போ கேஎஸ் அழகிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் எஸ் அழகிரி இல்லைங்க நாங்கள் ஏடிபி கூட போகிறோங்கன்னு சொல்லிட்டு கூட சொல்லுவார் எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது நாங்கள் போகணும்னு கூட சொல்லுவார் நேற்று த தேவைப்பட்டால் தன்மானத்துக்காக நாற்பது தொகுதிகளிலும் சொந்தமாக காங்கிரஸ் நிற்கும்னு சொன்னார் நாற்பது வேட்பாளருக்கு இவர் எங்கே போவார் என்பது தான் எனக்கு இதுவரை புரியவில்லை அவருக்கே ரொம்ப கஷ்டம் விளையாட்டு தினமாக பேசிகிட்ருக்கார் இப்போ தான் வந்திருக்கிறாரு திடீர்னு நாற்பது பேர் எங்கே சார் போகிறதுன்னு சத்தியமூர்த்தி பவன் மேனேஜர் சொல்லுவார் ஃப்ரீயா சோர் போட்டாலும் கூட நாற்பது பேர் வரமாட்டான் சார் என்ன சார் வேட்பாளர் வேட்பாளர்கிட்ட இருக்கிறீங்க அப்படின்றாரு ஏன் இதை சொல்லணும் எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்குது நாங்கள் எங்களோட உரு பலத்தை நிரூபிப்போம் திஸ் இஸ் ஆல் ஃபைன் நினச்சி ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்க முடியுமா காங்கிரஸ் நாற்பத்தூற்று தனியாக போட்டிட்டு இருக்கு இல்லை அதை தாண்டி இந்த கூட்டணியை வந்து நாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பிறந்தவையை சொல்லிருக்கலாம் நீங்கள் வந்து ஆறு சொல்கிறீங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் எப்போயுமே நாங்கள் அதிமுகவுக்கு போவோம் எங்களை ஆப்ஷன் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டு பக்கம் அங்கே தேசிய தலைமை தான் வந்து அறிவிப்பாங்க நாங்கள் வந்து கூட்டணி இந்த விலகிறோம் இல்லை அதிமுக கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செல்வப்ந்தையை அறிவிச்சால் நல்லா இருக்காது ஒரு ரீசன் சொல்லணும்ல நாங்கள் ஏன் புயிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் செல்வப்பிழந்தை வந்து திமுகவுக்கு ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறாரு இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து நம்பமாக இருக்கோம் இணக்கமாக இருக்கோம் நாங்கள் கேட்குற எல்லாம் வந்து தனித்து விடுவோம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு காரணம் திமுகவுக்கு ஒரு வார்னிங் மாதிரி அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்கே பாருது இல்லையோ விரும்புனாலும் விரும்பாட்டிங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டில் சின்ன கட்சி ஓகேவா எல்லா சின்ன கட்சிகளும் என்ன பண்ணும் தேர்தல் நேரத்தில் பர் பஸ்ஸு நாங்கள் பிக் பில்லியன் டே சேல்ஸ் தான் ஓகேவா எங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் தான் ஏய் என்னைய அவங்க பாட்டு அங்கிட்டு போகிறாங்க கூப்பிடுவா சரி சரிப்பா ஒன்று ரெண்டு பேசிக்கலாம் அது வரும் நான் பொறுத்தவது தனியாக நாங்கள் நிற்க போறோன்னு சொன்னால் சந்தோஷப்படுமா படாதாங்க திமுக சந்தோஷப்படும் ஆனால் இது இப்போ இவர் சொல்கிற மாதிரி நீங்கள் எடுத்தோன்னு ஏடிஎம்கிட்ட பேசலன்னு சொல்ல முடியாது இங்கே பேசி பார்த்தா வாங்கி ஆகணுன்ற இதெல்லாம் சொல்லி அனுச்சிருப்பாங்க இவங்க இங்கே நெருக்கடி தரும்பொழுது இவர் அடுத்த ஆப்ஷன் இருக்குன்றத சொல்லாமல் இவங்களோட நாளைக்கு திடீர்னு ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு இவங்களோட வந்தால் இவர் ஆயிடும் செல்வ பிறந்த ஆனால் மிகப்பெரிய அடிமையில அவர் அவர் வந்து எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடியும் திமுக எதிராக அதனால எங்களுக்கு தன்மானம் இருக்கிறது தனித்து நின்றது அல்ல நாங்கள் தனித்தெல்லாம் நின்று இருக்கிறோம் அப்படிதான் சொல்றாரு தனி நிற்போம்னு சொல்லல நாங்கள் எவ்வளோ நின்னவங்க எங்களுக்கு இது ஒன்றும் புதிதல்ல எங்களுக்கு தன்மானம் இருக்கு அப்படி இப்படின்றாரு இது பாசிபிள்னு நீங்க நினைக்கிறீங்களா தேர்டிகலாம் செட் ஆகல கூட்டணி ரைட்டா ஏடிங்க கூடலாம் நாங்கள் மாட்டோம் தனியா நிற்கிறோன்ட்டு ஒருவேளை காங்கிரஸ் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் வாய்ப்பே கிடையாது என்ன தீண்ட தாக்கல் கட்சியா அதிகமான கூட்டணி இருந்ததை இயல்பான கூட்டணி இயல்பான அதை விட்டுருங்க அதிகமா இருந்தது வந்து ஆட்சியை கலைச்ச உடனே எம்ஜிஆர் உஷார இதுக்கப்புறம் காங்கிரஸ் வெளியில விடக்கூடாதுன்னு புட்டிச்சு போட்டதுதான் அதோட பழனி தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றாங்க இருக்கா பெரிய அதிர்ச்சி மார்க்சிஸ்டுகள் எல்லாம் பெரிய அதிர்ச்சி அப்ப மார்க்சிஸ்டுகள் வந்து காங்கிரஸ் இருக்கிற பக்கம் போக மாட்டோம்ன்ற இது பழனி எழுதிய திடீர்னு இவங்க ஒன்று சேர்ந்தவொன்னே மா மார்க்சிஸ்ட்டுகளை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவங்க இப்போ திமுக கூட நம்ம எப்படி இருக்க முடியும் அதாவது பிஜேபி கூட திமுக சேர்ந்தா எப்படியோ அந்த மாதிரி காங்கிரஸை பார்த்தாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு வச்சிங்க அந்த மாதிரி அதனால் அதிமுக ஒன்றும் தீண்டத்தக்காத கட்சி இல்லை இங்கே கொடுக்கலன்னா அவங்க அங்கே போயிடுவாங்க இன்றைக்கி செல்வ பிறந்தகை போய் திருமாவளவனை பார்க்குறாரு மேலாக்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க அவர் வந்து இவர்கிட்ட முதுகலை குத்திட்டு வந்துட்டாரு ரொம்ப இப்போ இவரு கூட வன்னிய அரசு கூட ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார்ல அது தேவையில்லாத வேலை அடுத்த கட்சி நியமனத்தில் போய் தலையிட்டு இன்னொரு கட்சி ட்வீட் போடுறதெல்லாம் சரியில்லாத வேலை அவங்களுக்கு யார வேணா போடுவாங்க அவங்க சத்தியமூர்த்தி பவனில் பெருகிறவரு கூட தலைவராக போடுவாங்க அது அவங்க இஷ்டம் அவங்க இஷ்டம் கரெக்ட் அவங்க நீங்கள் அதில் போய் கருத்துலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது நீங்கள் ஆதவ் அர்ஜுன் போட்டதுன்னா காங்கிரஸ் தலைவர் செலவு பேருந்தை கருத்து கன்சல் பண்ணா இல்லை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் போட்டிங்களா ஆ கன்சல்ட் பண்ணிட்டு போட்டிங்களா அதனால அது அந்த மாதிரி கருத்து தெரிவிச்சிருந்தாரு இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு இணக்கமான போக்கு வரணும் அப்படின்றதால செல்வப்ந்தகை திருமாவை சந்திக்கிறார் சந்திப்பை வந்து நான் அப்படி பார்க்கல சார் சந்திப்பு வந்து காங்கிரஸ் மேலிடம் வந்து ஏதோ ஒரு தகவலை வந்து செல்வ செல்வப் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு கொடுக்கலாம் நாங்கள் கட்சி மாறு போறோம் அந்த மாதிரியான ஒரு தகவல்னு வச்சுங்களேன் அது சென் சேர்ந்து எடுக்கலாம் அந்த முடிவை சேர்ந்து எடுக்கலாம் அதுதானே சொல்லலை சொல்லல சந்திக்கிறான்னு காரணத்தை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை டிஎம்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது நீங்களும் உறுதியாக நிற்கிறோம் நானும் உறுதியாக நிற்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்தே நம்ம வந்து அவங்கள நெருக்குவோம் பத்து சீட்டு மனசில் இருக்க சந்தேகங்களை சொல்லிடுறேன் வாங்க நீ ரெண்டு பேரும் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி டூ பாயிண்ட் ஓ ஸ்டார்ட் பண்ணலான்னு அப்படியே ஒரு குழியை பறிச்சு பாட்டு நம்மளே பத்து வாங்க பக்கத்தில் நீ பாடுங்க நீ பாடுங்க அப்படின்னு ஏன்னா நீ உனக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குண்ணே எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு அது பாசிபிலிட்டி இருக்கா வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு இல்லை அது என்னன்னா ஒருவேளை நாங்கள் ஏடிஎம் கிட்ட பேசுகிறோம் உங்களை கூப்பிட்டு வரோம் நீங்களும் வர்றீங்களா அந்த மாதிரி கூட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஏடிஎம்கே கிட்ட பேசுவோம் நமக்கு நல்ல ஒரு டீலை பெறுவோம் அது பாசிபிள்னு உங்களுக்கு இல்லை சார் இந்த ரெண்டு பேர் ரெண்டு கட்சியோட வார்டு ஓட்டு வங்கிகள் எப்படி இருக்குன்னா சேமா இருக்கும் பட் திருமாவளவன் விடுதலை சதிகளோட வாக்குகள் யாருன்னா தலித்துகள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களும் ஓட்டு போடுவாங்க காங்கிரஸுக்கும் அப்படியே அது இருக்கும் அப்படி இருக்கும்போது ரெண்டு கட்சியும் சேர்ந்தால் தான் அந்த ஓட்டு ஆகும் கன்சல்டேட் ஆகும் அப்படி இருக்கும்போது சொல்லியிருக்கலாம் பேசியிருக்கலாம் இப்போ திமுக கூட்டணியில் ரெண்டு கட்சி இருக்கிறதுக்கு காரணமாக தான் மொத்தமாக போனால் மொத்தமாக அந்த வாக்குகள் மாறலாம் இரு துருவங்களாக இருக்கக்கூடிய செல்வப் பொருந்தையும் திருமாவளனும் சந்திக்கிறது எனக்கு உள்ளபடி மகிழ்ச்சியாக இருக்கு அதை நான் சொல்லிடுறேன் சரியா பேசிக்க மாட்டாங்க ஏன் அதனால தானே வன்னிய அரசு படிலாம் போட்டது இவரே தாமதமாக தான் வாழ்த்து சொன்னார் செல்வத்துக்கு ரெண்டு பேரும் சந்திக்கிறது எனக்கு உள்ளபடியே சந்தோஷம் எனக்கு நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் ஒத்த கருத்துடைய ஒத்த பாதையில் பயணிக்கக்கூடிய கட்சிகள் இயந்து இணைந்து அவர்கள் பணியாற்றுவது என்பது தமிழகத்துக்கு நல்லது சமூகத்துக்கு நல்லது தலித்துகளுக்கு நல்லது அதனால எனக்கு உள்ளபடியே வரவேற்கிறேன் சேர்ந்துட்டு ரெண்டு டவிடியன் பார்ட்டிஸையும் ரெண்டு பேரும் சேலஞ்ச் பண்ணுறேன் முத்தலீஃப் நான் அதெல்லாம் நான் சேலஞ்சுனா போட்டி போடுறது அத சொல்லல அது பாரு நாங்கள் ஒன்னா இருக்கோம் சீட்டு இங்க ரெண்டு பேருக்கு இவ்வளவு கூடு பேசுங்க ஒரு பிளாக்கா கம்யூனிஸ்ட்கள் பண்ண மாட்டாங்களா பாஸ் என் பங்காளி பின்னாடி இருக்கிறான் ரெண்டு பேருக்கு சேர்த்து கூடு சீட்டை இது கம்யூனிஸ்ட்கள் பண்ணது இல்லையா இடதுசாரி ஒற்றுமை பேசுனது இல்லையா பண்ணாங்க அது மாதிரி நாங்க ஒரு பிளாக்கு காங்கிரஸ் அண்ட் விசிகே கே ஸ்டாண்ட் டுகெதர் ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் எங்கள் ரெண்டு பேருக்கும் நீ இவ்வளோ கூடிய பிளாக்காக நெகோஷியேட் பண்ணுறது தட்ஸ் ஸ்ட்ராட்டஜி அதை பண்ணட்டும்றேன் நான் ஆனால் அங்கே பிஎம்கே பேசி கிட்டத்தில் முடித்த பரவ இந்த மாதிரி ஸ்டாண்டர்டு அவர் என்னவாச்சும் பண்ணிட்டு போட்டுங்க கடைசியாக அதிமுக தரப்பிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியிடம் கூட்டணியை இறுதி செய்வதற்கு முன்பாக அவங்களுக்கு பாருங்கள் திரும்ப வேணும்னு தான் அவங்க எல்லாரும் விரும்புகிறாங்க கடைசியாக ஒரு வார்த்தை கேட்கப்பட்டது பாருங்கள் வி ஆர் கோயிங் டு கிளிச் தி டீல் வி கேன் நாட் கோ பேக் நீங்கள் வர்றாருன்னு சொன்னால் வில் புட் திஸ் ஆன் ஹோல்டு இது வரைக்கும் சொல்லிட்டாங்க நம்ம உருவாக்கின கூட்டணி நம்மளே உடைக்கிறது நல்லா இருக்காதுன்னு அண்ணன் ஃபீல் பண்ணுறாரு அப்போ மக்கள் கூட்டணி அப்படியே வச்சுருந்துடும் எக்ஸாக்ட்லி கரெக்டாக சொன்னீங்க அப்புறம் எதுவாக இருந்தாலும் மே மாதத்துக்கு பிறகு பேசிக்கலாம் என்னங்க மே மாதத்து இல்லை தேர்தல் முடிஞ்ச பிறகு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் முடிஞ்ச பிறகு என்ன பேச போகிறீங்கன்னு கேட்டேன் நான் அசம்பிளிக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அசம்பிளிக்கு நீங்கள் பார்த்துக்குங்க எடப்பாடி அசம்பிளிக்கு உங்களை எதுக்கு கூப்பிடும்னு கேட்டேன் இல்லை இது அசம்பிளியில் ஒரு கூட்டணி அசம்பிளியில் கூட்டணியே தேவையில்லைங்க அதிமுக ஜெயிக்கிற எலெக்ஷன் வந்து இன்னைக்கு தான் உங்களை தே நீங்க தேவைன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க நீங்க போகலன்னா ரெண்டு இருபத்தாறு எதுக்கு சேர்த்துக்கணும் இன்னொன்னு இந்த நெருக்கடியான நேரத்துல கூட வாளி மகள்ச்சி கட்சி கூட போய் இருபத்தாறு சந்திக்கிறது சரியா இதை வந்து ஏப்பா நீ கட்டி விட்ருமா இந்த உனக்கு இதோட முடிஞ்சு போச்சு நான் கூட போறேன் அப்படி சொல்லி சொல்லிருந்தாரு அதை போறமா என்ன லாஜிக் இது ஏன் முத்தலீஃப் திருமா இப்படி முடிவு உங்களுக்கு தோணுது நீங்க சொல்லுங்க மூணு சீட்டு ஆஃபர்லாம் எல்லாம் தெரியும் நமக்கு என்ன ஆஃபர்னு இப்படி ஒரு ஆஃபர் இருக்கும்போது ஏன் மல்லு கட்டிட்டு இருக்காரு திருமா வளவனுக்கு வெளியில உள்ளவர்களை விட்டு விடுங்கள் திருமாவளவனுக்கு நன்றாக தெரியும் தேர்தலுக்கு பிறகு திமுக பிஜேபியோடு கூட்டணி சேருமா அதிமுக சேருமான்றது அவருக்கு நல்லா தெரியும் ஒருவேளை மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு பிஜேபியோடு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சேர்ந்தால் அது தற்கொலைக்கு சமம் என்பதும் தெரியும் இன்றைக்கி எதை வைரலாகிட்டு இருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்க அந்த ஒரு சுயான ஒரு கதை ஒன்று இந்த நேரத்தில் சொல்வது பொருத்தமாக இருக்கும் ஒரு முக்கியமான அதிகாரியாக சந்தித்த நேரத்து பன்னீர்செல்வத்தை சிஎம் போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ண வச்சாங்கல்ல அது நடராஜனோட ஆபரேஷனா எனக்கு தெரியும் போராட்டமே நடராஜன் கரெக்ட் சொன்னார் அதையும் சொன்னார் சொன்னார் அது நடராஜன் ஆப்ரேஷனா ஓபிஎஸ் பிஜேபியோட அதிமுக இணைக்கிறதுக்கு பேசிட்டு இருக்காரு புரியுதா நான் சொல்றது என்னன்னு எழுத்தா இறந்துட்டாங்க ஓபிஎஸ்க்கு என்ன வேணும் நம்ம சிஎமாக இருக்கணும் அவர் நெருக்க மாட்டார் குருமூர்த்தி மூலமாக அங்கே பிஜேபி கூட நெருக்க மாட்டார் இவங்க இந்த சைடு மணார்குடி கேம்ப் பார்த்துக்கிட்டே இருக்குது நான் நடக்குதுன்னு எந்த அளவுக்கு போச்சுன்னா ஃபைல்ஸ் ஒவ்வொரு ஃபைலையும் டெல்லியில் கிளேர்னு வாங்கினாங்க ஷீலா பாலகிருஷ்ணன் அப்போ ஷீலா பாலகிருஷ்ணன் போய் முன்னாடி நிற்பாங்களாம் ஓபிஎஸ் முன்னாடி ஓபிஎஸ் நிமிடிகளை மாட்டான ஃபைலில் நிமிந்து பார்ப்பார் ஊன்மா அந்த அம்மா ஊன் சொன்னால் கையில் விடுவான் இந்த அம்மா டெல்லியில் டிவி சோமநாதன்ட்ட ரிப்போர்ட் பண்ணுவான் சார் இது இந்த இவங்களுக்கு லேண்டு கொடுக்குற ஃபைலில் நீங்கள் கழுத்து போட்டேன் சார் இதில் இந்த இதில் ஒரு நூறு கோடி சார் இதில் கைது போட்டு சார் ரிப்போர்ட் பண்ணுவோம் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவங்க என்ன நடக்குதுன்னு அப்போ கூட நடராஜன் சரி விட்டுக்கிட்டே அடிப்பா போல இருக்கு அதிமுகவை பிஜேபி கூட இணைக்கிறேன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவங்க கேட்குறாங்க ஓபிஎஸ் சரின்ட்டார் ஆனால் முதல்வர் மட்டும் தானே முதல்வர் தாங்க நான் பேசிக்கிறேன் கட்சிக்காரன்ட்ட சொல்கிறது தான் சின்னமாட்டை நான் பேசி கரெக்டிங் பண்ணுறேன்னு ஓபிஎஸ்க்கு என்னங்க இருக்கு சரி நேரத்தை சொன்ன உங்களுக்கு கிட்டத்தட்ட அவரை வச்சு ஆபரேட் பண்ணி அவர் மூலியமாவே ஜல்லிக்கட்டு போராட்டத்தை முடிச்சு வச்சு அவரை கையில எடுக்கும் போது அவங்க எடுத்துட்டாங்கயா எடுத்துட்டாங்கயா ஓபிஎஸ் நடராஜன் கண்டுபிடிச்சாரு சொன்ன உடனே என்ன பண்ணலான்னு திங்க் பண்றாருன்னா நடராஜன் நம்ப செய்ய மாவலான்னு முடிவு பண்ணுறாரு ஓகேவா பெரிய காமெடி நம்ப செய்ய முடிவு பண்ணுறாரு நடராஜன் நம்ப செய்ய மாவலான்னு முடிவு பண்ண உடனே இவர் டெல்லி இவருக்கு நல்ல தொடர்புகள் இருக்கு டெல்லியில தெரியல உங்களுக்கு இன்டர்நேஷனல் தொடர்பு அவ்வளோதான் சார் தமிழ்நாட்டுல ஜெயலலிதா இந்த அளவுக்கு வரைக்கும் ஜெயலலாதா வந்தது காரணம் அவர் தான் ரைட் ரைட் போகணும் போய் பண்ணிட்டு கிளியரன்ஸ்லாம் வாங்கிட்டாரு சரின்றாங்க ஆகலான்ற நேரத்துல டிடிவி கட்டி கொடுக்கிறாரு இந்த ஆள் சித்தப்பா வந்து இங்க உட்காந்துட்டாருன்னா இருபது வருஷத்துக்கு சக்கரம் சித்தப்பா இந்த ஆள் இருபது வருஷத்துக்கு போட்டு உட்காந்துருவாரு நம்ம ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா ஏற்கனவே நம்ம குடும்பத்து மேல கோபம் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் நீங்கள் நான் சினிமா வாங்கிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு வேற யாராவதுன்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது இவரு சினிமா ஆகலாம் என்னப்பா அப்படின்றாரு இவரு அவர் தெரிஞ்சிருது டிடிவி ஏன் அதை சொல்றாருன்னு சொன்ன உடனே சின்னமாக எப்படி நீ அப்செக்ஷன் சொல்லுவார் சரின்றாரு அந்த நேரத்தில் தான் கூப்பிட்டு ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு ரிசைன் பண்ணுன்னு சொல்றாங்க மறுக்கிறார் மறுக்கிறார் ரெண்டு மணி நேரம் கார்டனில் இவர்கிட்ட கேட்கணும் குருமூர்த்திட்ட கேட்கணும் எங்கேயுமே நகரம் உள்ளே பண்ணி ரெண்டு மணி நேரம் உள்ள கையெழுத்தை போட்டு போ பாஸ் இதுக்கு போயிட்டு ராயப்பேட்டை அலுவலகம் போயிட்டு இல்லை இவர்கிட்ட கேட்டு போடியாயோ அப்படியே கூடிய கூட்டு வந்து அறிவிக்க வச்சாங்க பண்ணி மூணு காப்பி லெட்டர் கையில் தகுந்து கையில் தகுந்தோம் ஒரு காப்பி எடுத்து அப் கவர்னர் வித்யாசாகர் வித்யாசாகர் ராவ் இவங்க வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இன்னொரு கிரிஜா வைத்தியநாதன் அவங்க வரல சீஃப் செக்ரட்டரி வரல அவங்க வரல வரல ஷீலா பாலகிருஷ்ணன் ஷீலா பாலகிருஷ்ணன் அவங்ககிட்ட கொடுத்து கவர்னர்ட்டு தனுச்சு விட்டு தம்பி நீ கிளம்பு அப்படின்றாங்க இவர் வெளியில வந்து சொன்ன உடனே அமித்ஷாலேருந்து எல்லாம் கூப்பிடுத்துட்டுறாங்க ஏய் என்ன இஷ்டத்துக்கு இது டிசைன் பண்ணுவது நிற்கிற லூசா நீ அப்படின்றாங்க சார் ரெண்டு மணி நேரம் வெளில ஊரில் சார் அடிப்பாங்கன்னு பயமா போட்டேன் சார் கையில் தின்றாரு என்னென்ன இருந்துச்சுங்க அப்புறம் சரி போய் உட்காரு அப்படின்லாம் சொல்லும்போது இது எதுக்கு சொல்கிறேன்னா ஓபிஎஸ் எப்படிப்பட்டு நாடு தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு நினப்ப பாரு எப்படி இருக்கிறாங்கன்னு பொலிட்டிக்கலாக அவங்க பரவாயில்லை அது சரிதானே ஜெயலலிதா தான் கட்சி அணைச்சிட்டு போ நினைச்சிட்டு போ நீ தான்ப்பா நிரந்தர தலைவர் அதிமுகக்கு நீ தான்ப்பா நிரந்தர சிஎம் திருப்பி ஒன்று ஜெயிக்க விரும்பப்பா அதுக்கு அவங்க சசிகலாட்ட பேசிடுவோம் அவங்கள பொறுத்து இவர் போய் உருட்டிருப்பாருப்பாங்க எல்லாம் நான் தான் அம்மாவே என்னதான் தேர்ந்தெடுத்துச்சு இன்னொன்னு மக்கள் தலைவர் இன்னொன்னு நள்ளிரவுல ஓபிஎஸ் தேர்ந்தெடுத்து தானே பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க அது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக தான் பண்ணாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற அடிப்படை தான் இது பண்ணது அப்புறம் கட்சி அவங்க வந்துட்டாங்க பண்ணிட்டாங்க செயலாளர்னு அவங்க அறிவிக்க சொல்லி பொதுச்செயலாளர் போஸ்ட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க இவர் சிஎம்மா இருப்பார் கரெக்டா இருப்பாங்க தான் பார்த்தாங்க இவருடைய ஒர்க் எல்லாமே இப்படி மாறினோன்னு தான் இவருக்கு பெரிய இடையூறு கொடுக்கணுன்னு தான் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கொண்டு வந்தது இவர் ஆளுங்க தான் ஐ இதுலேயும் இருந்தாங்க இன்ட்ரிலையும் இருந்தாங்க ஏடிஜிலேயும் இருந்தாங்க அப்போ சசிகலா டீம் இவரை போட்டு நெருக்கிறாங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் எங்கேயா நான் கேட்குறேன் நூறு இளைஞர்கள் ரெண்டாயிரம் இளைஞர்கள் அப்படியே பீச்சில் அப்படியே உக்கார போலீஸ் விட்டுருமா அதுவும் நம்ம தமிழ்நாடு போலீஸு அவ்வளவு முக்கியமான இருப்பாங்க அது லாஜி லாஜிஸ்டிக்ஸ் எப்படி இருந்துச்சுங்க எங்க இருந்து வருதுன்னே தெரியாது பஸ்ல தெரிஞ்சா பார்த்தா எல்லாத்துக்கும் சாப்பாடு எல்லாம் சாப்பாடு வரும் வருது அதுக்கு முன்னாடி அந்த எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் வந்து வந்து இறங்கும் பீச்ல எல்லாம் மேடம் ரொம்ப முக்கியமா முதலிஃப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அன்லிमिटेड டேட்டா அறிமுகமானது அம்மா ஜியோ ஜியோ மொபைல் டவர் கொண்டு வந்து அங்க போட்டாங்க உடனே வேற என்ன வேணும் நான் அங்க தான் போட்டாsel தான் அந்த எல்லாரும் வெளியில் போனால் ரீசார்ஜ் பண்ணாங்க ஓசியில் குக்க பற்ற போட்டாங்க இங்கே எல்லாமே ஒரு இது அரேஞ்ச் பண்ணது அதில் தான் ஓபிஎஸ் ரொம்ப இதான இவங்க என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் வாங்க நாங்கள் உங்களுக்கு அப்போ இவர் நக்வியார ஒத்துருந்தான்னு நினைக்கிறேன் நீங்கள் வாங்க நாங்கள் பண்ணித்தரோம் உங்களுக்கு ஜல்லிக்கட்டு ஓகே பண்ணித்தரோன்ட்டு அது ஓபிஎஸ்க்கு அப்படி ஓபிஎஸ்க்கு திருப்பி விட்டாங்க ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஆகிட்டார் அவர் ஓபிஎஸ்ஸு பெருமையாக வந்தார் அதுக்கப்புறம் தான் அவங்க பார்த்தாங்க இதுக்கு மேலே சரிப்படாது ஏன்னா இவர் முழுக்க பிஜேபி கட்டுப்பாட்டில் போய்விட்டார் அனக்கு இன்றைக்கி காலத்தின் கோலத்தை பார்த்திங்களா அவங்க எல்லாம் சேர்ந்து பிஜேபி சேர்ந்து பிஜேபி இந்த கட்சியை கைப்பற்றணுன்ட்டு எல்லாம் பண்ணும்போது இன்றைக்கி கட்சி ஒரு பக்கம் போய் தனியாக நின்று அவங்க கூட சண்டை போட்டு யாருக்கு எதிராக இவங்க பண்ணாங்களோ அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி இருக்காங்க பஸ்ஸு அதனால தான் சசிகலா இன்றைக்கே ஏற்றுக்கல அன்னை கூட ஓபிஎஸ் வந்து நிற்கிறாரு வண்டியை விட்டு யாரும் ரொம்ப நின்றுனா யாரோ சொன்னாங்க கொஞ்சம் கீழே இறக்கிலாம்மா அதுக்கப்புறம் கீழே இறங்கி உணங்கன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி ஒன்று மறுபடியும் ஏறிப்பாங்க வண்டியில் ஓபிஎஸ்சிக்கு இன்னும் வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல பாருங்கள் நீங்கள் ஓபிஎஸ் தான் இருப்பாங்க இவங்க இது பண்ணல அதே மாதிரி நேரடி அரசியலுக்கு ரெண்டு பிரச்சனை ஒன்று மேலே நிபந்தனை எல்லாம் முடக்கினதெல்லாம் இது பண்ணோன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கணும் நேரடியாக அரசியல் வரக்கூடாதுன்னு இன்னொன்று இவங்கள்ட்ட வந்து இன்னும் எடப்பாடியும் சேர்க்க மாட்டார் இவங்களோட சேர்ந்து ஊர் ஊரா சுற்றி அஞ்சு பிசாக்கு பிரச்சனை இல்லை அதனால வரல நான் ஒத்துமை ஒரு விஷயம் கவனிச்சிங்களா போயஸ் கார்டனுக்கு எதிரே இருக்கக்கூடிய 200 கோடி மதிப்புள்ள அந்த வீடு அது வந்து ஆல்ரெடி அட்டாच्ड கடக்கால் போட்ட சமயத்திலே அட்டாच्ड அட்டாச் ஆன வீட்ல யாராவது போய் கட்டுமானம் பண்ணுவாங்களா கிராபஸ் மணி திறந்து வைக்க குடியேற அத பண்ணுவாங்களா சீமா பண்ணுவாங்க இல்ல வீடு அட்டாच्ड ஓகேவா வீடு அட்டாच्ड உங்களுக்கு தான் அந்த சொத்து பாத்தியதே தவிர நீங்க விற்க முடியாது அட்டாச் ஆகி அப்படியே போனாலும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அந்த இடத்துல போய் இத்தனை கோடியை போட்டு ஃபர்ஸ்ட் பணம் இல்லை பணத்தை போட்டு இப்படி பண்றாங்கன்னா இந்த சொத்து நம்மளை விட்டு போகாதுன்ற தைரியம் தானே அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது பதினஞ்சாயிரம் ஆபீசர்ஸ் இந்தியாவில் இது வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு சாரி பதினஞ்சாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆஃபீசர்ஸ் ஐடி ஆஃபீஸர்ஸ் இந்தியாவில இது வரைக்கும் எங்கேயுமே சோதனை நடத்தலாம் எங்கேயுமே நடத்துறது இல்லை நடத்துலன்னா ஒன்றா ஒரே நேரத்தில் அவ்வளவு அதிகாரிகளை போட்டு சோதனை யாருக்கு நடத்துனாங்கன்னா மன்னார்கொரி குரூப்புக்கு தான் பண்ணாங்க பெரிய ஆப்ரேஷன் அது பெரிய ஆப் பெரிய ஆப்ரேஷன் அப்போ இந்த டைமில் மூவாயிரத்து ஐநூறு கோடி அது இதுன்னுலாம் இப்போ சொன்னாங்க அப்புறம் இவங்க மருத்துவம் நீங்களும் நல்லா தொக்காக தான் மாட்டினாங்க டீமார்ட்டைசேஷன் ஆவ்தா பண்டில் பண்டிலாக வச்சிக்கிறாங்க பஸ்ஸை வச்ச உடனே அந்த பண்டில் வச்சுக்கிட்டு டைமண்ட்ஸு எப்படி மாத்துகிறதுன்னு தெரியல மொத்தமாக மாட்டிக்கி போனோம் டிமோட்டோஷன் பண்ணணுன்னே ஒருத்தரு சுற்ற கேஷாக கொடுத்து சொத்து வாங்கி அதுதான் பாட்டிச்சேரியில் அந்த ஒரு ரிசார்ட் வீனஸ் தேட்ரு பிரமுக வீனஸ் தேட்டர் இது எல்லாம் மாட்டுச்சு இன்னைக்கு ஷீஸ் கம்ஃபர்டபுள் நீங்கள் நல்லா ஷார்ப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கேன் நம்ம தான் இப்போ நம்ம இப்போ பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன் கடைக்கால் போட்டோன்னே அட்டாச்மெண்ட் இல்லையா அஸ்திவாரம் போட்டுருக்கேன் அட்டாச்மெண்ட்டு அதில் இவ்வளோ பணத்தை போட்டு கட்டுறதோட இல்லாமல் ரஜினி அங்கே ஒரு தாஜ்மஹால் பார்த்துருக்காரு பீச்சில் கோவில் அங்கே படுத்துக்கிட்டு உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டு பத்துக்க சொல்லுவேன் இங்கே எப்படி இப்போ அங்கே போய் இவ்வளோ தூரம் கட்டுறாங்கன்னா இந்த சொத்து நம்மளை விட்டு போகாதுன்ற ஒரு உத்தரவாதம் சசிகலாவுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த உத்தரவாதத்தை பிஜேபியை தவிர வேறு யாரும் வழங்க முடியும் வழங்க முடியும் நீ கூடுதலாக இன்னொரு தகவல் சொல்லிடுறேன் பிரைம் மினிஸ்டர் வந்து இங்கே இதில் பேசுனார்ல பல்லடம் 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 பேசுனாரா டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் ஒரு அரை மணி நேரம் எங்களை பார்க்க வச்சுருங்கன்னு கெஞ்சிருக்காங்க ப்ரைம் மினிஸ்டரை பார்க்க வைக்கணும்னா என்ன காரணத்தாலும் பிரைம் மினிஸ்டர் அந்த அப்பாயின்மெண்ட்டை ஏற்கலை நீங்கள் இவங்கள பார்த்தே ஆகணும் இவங்க தான் நமக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கூட்டணி இவங்க தான் நமக்கு அலை இவங்க இருந்தாங்கன்னா நம்ம தேர்தலை எளிதாக ஜெயிக்கலான்ட்டு கடுமையாக முயற்சி செய்தது யார் என்றால் திரு அண்ணாமலை அண்ணாமலைக்கு இப்போ அதிமுகவை எப்படியாவது காலி அழிப்பணும் அதற்காக திரு அண்ணாமலை வந்து எப்படியாவது அப்பாயின்மெண்ட் வேணும்னு அவரும் போய் பிஎம்ட்டே கேட்டுட்டார் ரெண்டு பேரும் ரொம்ப பார்க்கணுன்றாங்க முக்கியமான லீடர்ஸு கம்யூனிட்டி லீடர்ஸு ஜாதி ஓட்டு யூஸ் பண்ணுறாங்க ப்ரைம் மினிஸ்டர் சரி நான் வந்து பார்க்க சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் தாமிர சின்னத்தில் போட்டிடணும்னு சொல்ல சொல்லுங்கள் போய் சொன்னோம் உடனே ஓபிஎஸ்ஸு அதுக்கு என்ன வரேன்னு கிடிவி முடியாதுன்ட்டார் வந்தால் ரெண்டு பேரும் வர சொல்லுங்கள் தண்ணியை பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அது நின்றிருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டும் அதிமுகவை நீங்கள் விமர்சனம் செஞ்சால் தான் தமிழ்நாட்டில் பிஜேபி வளரும் இன்னைக்கு பெரிய போட்டி திமுக நமக்கு முக்கியமான எதிரியாக இருந்தாலும் அமுகவை தாக்கும்போது அவங்க ஓட்டு நம்மக்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த என்னையா சொல்லி முடிக்கிறது முன்னாடியே இப்படி ஐடியான்னு சொன்னா இப்படி கம்ப்ளீட் பண்றது எங்க தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வராரு ஆமா போன தடவை வந்தப்போவே டிஎம்கே அட்டாக் பண்ணாங்க ஏன்னா ஏடிஎம்கே கூட இருந்தது அமித்ஷா மேடையில் ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு ஊழலை எதிர்த்து போராடணும்னு சொன்னார்ல அது அப்போ கூட்டணியில் இருந்தாங்க இப்போ இவங்க கூட்டணியில் இல்லை ஏடிஎம்கே ஆனாலும் இங்கே மூன்றாண்டுக்கார ஆட்சி பிளஸ் அதிக எம்பிக்களை வைத்திருப்பது திமுக பெரிய கூட்டணியை வச்சிருக்கிறது திமுக இவங்க யாரை ஓட்டு வேணும்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டு தான் இவங்களுக்கு ஊழல் அப்போ டிஎம்கே திட்டுவீங்களா ஏடிஎம்கே போய் திட்டுவீங்களா அவர் தான் எழுதி கொடுத்துருக்காரு அண்ணாமலை இந்த மாதிரி நல்லா போட்டு நல்லா ஒரு விடாமல் கேப் விடாமல் நல்ல ஒரு அடிங்க ஏடிஎம்கே வேணும்னு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு எல்லாம் ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க எடப்பாடி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் ப்ராபபிளி உண்மையிலேயே பாருங்கள் அவரே திட்டாரு நாங்கள் கூட்டணி இல்லை சொன்ன உடனே சரின்ட்டு எழுதி கொடுத்துட்டு எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச் ஆரம்பிக்குது ஆரம்பிச்சோன்னே எல்லாம் ஒரு அண்ணாமலை மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்திருப்பார்

அம்மா ஜெயலலிதா சொன்ன உடனே இந்த கவுண்ட் பண்ணி சின்ன தம்பி படத்துல கை தட்டுமா தனியா தட்டுவா அது மாதிரி முருகன் மட்டும் சந்தோஷமா கை கைத்தட்ட அவர் எதிர்பார்த்ததா எதிர்பார்க்கலையா யாரு முருகன் முருகனுக்கு அண்ணாமலை சொன்னது ஜி கேக்கலன்னு சந்தோஷம் முருகனுக்கு அண்ணாமலை இவர் இல்ல சந்தோஷம் சூப்பரை அப்படின்னு தட்டி நினைக்கிறாரு ஒன்று ரெண்டு பேர் ஸ்டேஜில் கை தட்ட ஆரம்பிச்சு என்ன யாரும் தட்டணும் கம்முனு இம் அவர் பாட்டு தட்டா நான் முருகன் இன்னொன்று முருகனோட ஸ்டேச்சர் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு ஆங்கிள் நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று சொன்ன அண்ணாமலையை கட்சி தேர்தலில் போட்டியிடுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஒன்று ஒன்று இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் பிஜேபி கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தும் குழுவில் அந்த மாநிலத்தின் கட்சி தலைவரை வைக்காமல் கூட்டணி குழு அமைத்ததே கிடையாது நீங்கள் தான் இந்தியாவில் ஒரு 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 ஸ்டேட்டில் எதுக்குமே வழங்காத ஒரு பிரசிடென்ட் இருப்பாங்க பேருக்கு வச்சுன்னு இருப்பாங்க கட்சி அந்த ஸ்டேட்டில் கூட அந்த ஸ்டேட் பிரசிடெண்ட்டை கமிட்டியில் போட்டுருவாங்க தமிழ்நாட்டில் பிஜேபி ஃபார்ம் பண்ணியிருக்க கமிட்டியில் அண்ணாமலை இல்லை சரி அவங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணி யார்ட்ட பேச போகிறாங்க டெல்லியிலேருந்து ஃபார்ம் பண்ண முடியாது அப்புறம் டெல்லி தான் ஃபார்ம் பண்ணேன் எல்லாமே டெல்லி தான் ஃபார்ம் பண்ணுவோம் அண்ணாமலை இல்லை இன்னைக்கு ப்ரெஷில் பேசின அண்ணாமலை கூட்டம் நின்றாங்க ஆச்சுன்னு கேட்டது அவங்க பேசியிருப்பாங்க எனக்கு தெரியல நான் அதில் இல்லைன்ட்டார் நே அதெல்லாம் வெளியில சொல்ல மாட்டாங்கலாம் சொல்லக்கூடாதுப்பா நடந்தது அண்ணாமல் சேநேச்சர் வந்து தாழ்த்திக்கிற மாதிரி அவர் அவர் ஆ அண்ணாமலை கோஷ் தாழ்த்திகேஷ் ஆற்றாமலை

இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக ஏற்றுக்கொண்டு கூட்டணியில் தொடர நாங்கள் சம்மதிக்கிறோம்னு அந்த குழு வெளியில வந்து அறிவிப்பு வெளியிட்டாலும் வேப்படையாதீர்கள் இந்த லெவலுக்கு பிஜேபி வந்துருச்சு உதாரணத்துக்கு இவர் பேசியிருக்காரு ஜெயக்குமார் ஆ நாங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க வந்து எங்களை திருப்பி திருப்பி வந்து கூப்பிடுன்னு இருப்பீங்க ஹிஸ் ரைட் ஹிஸ் ரைட் இங்கே மூணு வேலை பார்த்துட்டு போக வேண்டியது நாங்க தான் ஒன்னும் இல்லைல்ல ஹிஸ் ரைட் தொல்லை கொடுக்குறீங்க மாதிரி பேசியிருக்காங்க அப்புறம் இன்று அல்லது இன்று இன்றாக கூட இருக்கும் இன்று முதல் அண்ணாமலையோட வார் ரூம் ஒரு கலைக்கப்படுகிறதா கலைக்கப்படுகிறதா அப்போ கட்சியும் கலைக்க வேண்டியதுதான் வார் ரூம் தான் கட்சி கட்சி தான் வார் ரூம் ஆ அவர் கட்சி அது அவருக்கும் தனியாக ஒரு கட்சி ஆ அதுதான் அவங்க ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தங்கமணி மற்றும் வேலுமணி ஆகியோர் நாலாம் தேதி பிரதமர் வரும்போது அவர் முன்னிலையில் மேடை இருக்கிறார்கள் பாண்டே கூட சொல்லிட்டு இருக்காருங்க நாலஞ்சு பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏறுவாங்க ஏறுவாங்க இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேர்கிட்டமே பேசினேன் கால என்ன சார் என்பா கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணிருக்கோம் நீ என்பா இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அப்படின்ட்டு இல்லை சார் இது மாதிரி ஏதோ வரப்போ அதை எப்பவுமே தான் சொல்லிட்டு இருக்காங்க என்ன போது புதுசாக பேசுறீங்கன்னு இல்லை சார் இது அக்ரஸிவாக சொல்லப் போகிறாங்களா சார் இது அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டு போட்டுங்க கொடுங்க நம்ம வேலையை பார்க்கலாங்க எலக்ஷன் வேலையை பார்க்கலாங்க ஏதாவது பேசிட்டு போவாங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு முருகன் சொல்லுவார் இது பாரு ஆல் செட் பண்ணிட்டு வேணா சொல்லு நீ சொல்ற எஸ்கேப் ஆகிருக்க நான் போய் பிரஸ்ஸை பார்க்க வேண்டியதாக அதெல்லாம் முடியாது இனிமேல் முடியாது அண்டு அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு லோக்கல் பிஜேபி லீடர்ஸோடையே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா தகராறுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா ஆனால் அவர் யாருமே எதுவும் பண்ண முடியாமல் இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் கிட்டத்தட்ட மோடியின் வளர்ப்பு மகன் தன்னோட வண்டியிலேயே எந்த ஸ்டேட் லீடரையும் ஏற்றிட்டு போனதில்லை மோடி இந்த ஸ்டேட் அதெல்லாம் ஏற்ற மாட்டாங்க வா தனியாக வா அவ்வளோ தான் எஸ்பிஜி கான் வாய்ப்பாது ஏற்ற மாட்டாங்க அண்ணாமலை மட்டும்தான் ரெண்டு முறைக்கு முன்னாடி தமிழகம் வந்தபோது ஏற்றிக்கிட்டு அரை மணி நேரம் அரை மணிநேரம் அரை போனார் இது இது சார் நான் ஆனர் அண்டு என்ன பிஜேபி தலைவர்களே சொல்லியிருக்காங்க சார் அவர் ஒன்றும் பண்ண முடியாது சார் அவர் ஏற்றுக்கலான்னு ஒன்றும் பண்ண முடியாது சார் மோடியோட உங்களுக்கு எல்லாருக்கும் மோடி ஹாத் மோடிக்கு ஹாத்தேன்னாங்க அவர் தலைமையில் மோடி கை இருக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாங்க இப்போது அண்ணாமலை எழுதி கொடுத்த பாயிண்ட்டை மோடி இக்னோர் பண்ணுறாரு அம்மாஜி அப்பாஜி எல்லாம் சொல்லிட்டு போயிட்டார் திஸ் கமிட்டி இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் இது ஸ்ட்ரைட்டாக அண்ணாமலைக்கு உரமாக பர்பஸு நான் பார்த்துக்குறேன் கூட்டணியில் இப்போ சம்மது தான் மீனிங் இது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் கூட்டணி இப்போ உடஞ்சிருக்காதே யோ உடியா கூட கூட்டிட்டு போனால் நல்லா இருக்கும் பேசுறதுக்கு அப்புறம் என்ன தப்பிச்சவங்க உட்காந்து கம்முனது இன்னொன்று நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படியே இந்த எரிமலை வெடிப்பதற்கு முன்னால் லேசாக உரிமையினே இருக்கும் தெரியுமா புர் புர்ன்னு அது மாதிரி இந்த ஏடிஎம்கேக்கும் பிஜேகிக்கும் இப்போ வந்து புர் புர்ன்னு உரிமையின் இருக்குது எனக்கு ஏடிஎம்கேயும் பிஜேபிக்கும் சட்டை கழிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் சண்டை போடணும்னு அதை பார்க்குறேன் நல்லா ஆசை ஏன்னா அதிமுகவோட பலம் என்னன்றத பிஜேபி இன்னும் பார்த்தது இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பார்த்து பழகிட்டாங்க இல்லை இவங்க அதிமுக ஆள்களுக்கு நடுவில் ஒரு டைம் லைட்டாக செய்தி விட்டுருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஈரோடு கிழக்கா ஈரோடு கிழக்கு சார் தான் அண்ணாமலை இந்த மகளிர் அணியில் இருக்கிறவங்களாம் திட்டாங்க சார் ஏதோ ஒரு விஷயத்தை திட்டினாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக லேட்டஸ்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன அவங்க பிஜேபி ஏடிஎம்கே எப்படி பார்த்துருக்காங்க நெருக்கத்தில் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அடிமைகளாகவே பார்த்து விட்டார்கள் உண்மை இருப்பாங்க முருகன் இருந்தப்ப பாத்தீங்களா போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் நாங்கதான் பெரிய கட்சி எங்களுக்கு தான் நீங்க ஏற்றுக்க மாட்டோம் ஏற்றுக்க மாட்டோம் எவ்வளவு யாரும் முதல்வர் வேட்பாளர்ன்றதை நாங்க தான் முடிவு அது இல்லை அதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் சீட்லயே நாங்க தான் எங்க தலைமையில்தான் கூட்டணியெல்லாம் இது பண்ணாங்கல்ல ஓபிஎஸ்லாம் போய் கை கட்டி கேட்டு யாருதான் இவங்களும் யாரும் எடுத்து பேச மாட்டாங்கப்பா ரைட்டா எடுத்து பேச மாட்டாங்க சொன்னது கேட்டுக்குவாங்க ஏதாவது சொன்னீங்க பார்த்து பண்ணுங்க இப்படிதான் பார்த்துருக்காங்க அதிமுகவை அந்த நைன்டி ஒன் டு நைன்டி சிக்ஸ் அதிமுக வெளியில் வந்துடும் எனக்கு தோணுது வெளில வந்துடும் மற்ற லீடர்ஷிப்பு ஈவன் தி பிரைம் மினிஸ்டர்லாம் அமைதியாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து சரி ஏதாவது பேட்சப்புக்கு பாசிபிலிட்டி இருக்கா 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 அப்படின்றது இப்போ இவங்க இந்த தங்கமணி வேலுமணி பிரதமரோட மேடை இறாங்கட்டெல்லாம் இவங்க பண்ணி வச்சாங்கன்னா இவங்க தொடர்ந்து சீண்டிக்கிட்டே இருக்காங்க எரிமலை உருமா ஆரம்பிச்சிருக்கு எனக்கு அது வெடிக்கணும் அதை பார்க்கணும் நான் உண்மையான அதிமுகவோட பலம் என்னன்றதை அப்போ புரிஞ்சுக்கும் அப்போ தங்கமணிமணி சேர்லையா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிள்ளைங்க இந்த கூட்டத்தில் சேராங்கனாங்களா சேர்ல அடுத்த கூட்டம்ன்றாங்க இப்படியே தேர்தல் வரைக்கும் விட்டுவாங்கலான்னு தேர்தல் வரைக்கும் விட்டுவாங்க என்னென்னா கேம் பிளான் இல்லைங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முத்தலீஃபு நீங்கள் தான் இப்போ அண்ணாமல்லைன்னா உங்களுக்கு உள்ளூர்லேயே கட்சியிலே மொத்த கட்சி உங்களுக்கு எதிராக இருக்கு தனியாக ஒரு பக்கம் நிற்கிறீங்க கூட பின்னாடி பார்த்தீங்கன்னா பெருசா அமர் பிரசாத் ரெட்டி நிற்பார் இதை விட்டா உங்களுக்கு ஆளே கிடையாது தமிழரிமணி நிற்கிறார் தமிழரிமணியா தேவநாதன் யாதவ் தமிழில் மணினு இருக்காரா அவர் ஒருத்தரை பத்து லட்சம் ஓட்டு வாங்கிடுவாரு யோ முடிச்சு விட்டே அது இப்போ வந்து அவர் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை நிற்க போகிறதா ஒரு டாக் வருது இந்த டாக் ஏன் வருதுன்னா அண்ணாமலை வந்து இந்த ரெண்டு வருஷத்தில் என்ன வேலை செஞ்சார் கட்சிக்காக அதை பார்க்கலாம் பர்சன்டேஜாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூட நிற்க வைக்கலாம்ல கரெக்டு என்ன வேலை செஞ்சாருன்னு பார்க்கலான்றது தான் காரணம் ஆனால் நில்லு நில்லுன்னு சொல்கிறதுக்கு இவர் சொல்கிறது தான் காரணம் நீ தானப்போ சொன்ன இல்லை பதினெட்டு என்ன அது ஒன்றுமேல டுவாகூர் கட்சின்னு அதிமுகவை பதினெட்டு பர்சன்ட் நம்ம வச்சுருக்கோம் நம்ம ஈஸி சொன்ன இல்லை இல்லை ஓ அது அந்த அண்ணாமலையோட அந்த சரி அந்த முருகன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா முப்பது பர்சன்ட் இருக்குதான் பாஜக இங்கே தமிழ்நாட்டு முன்னாடி ஒன்று விட்டுட்டாரா ம் நூற்றி முப்பது இருக்கும் எடுத்துக்க சொல்லுங்கள் அண்ணாமலையோட முருகனோட கிராஃப் ஏறியிருக்குன்ட்டு நான் ஏன் சொன்னேன்னா முருகன் ஊட்டியில் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு ஓகேவா முருகனோட தேவை இருந்ததுனால தானே முருகனுக்கே தெரியாமல் திடீர்னு மாநிலங்களை வைக்க அறிவிக்கிறாங்க அண்டு இந்த மூவ் இவரை இதில் நம்ம மற்ற எல்லா விஷயங்களையும் விட்டுருங்க கமிட்டியில் ஸ்டேட் பிரசிடென்ட போடாமல் இருந்தது இட்ஸ் அண்ணாமலை அவரு விரக்தியை வெளிப்படுத்திட்டார் எனக்கு தெரியாதுங்க நான் அந்த கமிட்டியில் இல்லை அதே மாதிரி தேர்தல் நிற்கிறதுக்கு எனக்கு ஆசை கிடையாது

ஆ இது சொல்லுங்க இப்போ நான் சொன்ன எல்லா அறிவிப்பை வெளியிட போதும் எடப்பாடி தலைமையை ஏத்துக்கிறோம் அப்படின்ட்டு இப்படி வெளிப்படையான நான் அறிவிப்பை வெளியிட்டால அண்ணாமலையை நாங்கள் எடுத்துட்டோம் ஆனால் அவங்க சொன்னது ஸ்டேட் லீடர்ல இருந்து அவர் தூக்கணும் இதில் ஸ்டேட் லீடர்ல இருந்து அண்ணாமலை தூக்கணும் நீங்க அண்ணாமலை நாடு கடத்தி அஸ்ஸாமில் கொண்டு போய் வச்சீங்கன்னா கூட அதிமுக பிஜேபியோட கூட்டணி சேராது எழுதி வைத்துக் கொண்டு அந்த டைம்ல சொன்னா அவர் இவருந்து ஜெயலலிதா பேசுகிறாரு அண்ணாவை பேசுறாரு தொடர்ச்சியாக இதே மாதிரி பேசிட்டு இருக்காரு ஊழல்னு நடவடிக்கைன்னா எங்களையும் சேர்த்து சொல்றாரு இவரை வந்து நீங்கள் தான் நான் கூட்டணின்றதை கடைசி இதாக வச்சு வச்சாங்க இப்போ என்னென்னா இவர் அண்ணாமலை நிற்க சொல்கிறதும் நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு சொல்கிறதும் என்ன ரீசன்னு கேட்டால் இவ்வளோ வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறல கட்சி ஜெயிச்சு காட்டு அவங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இப்படி எலக்ஷன் எல்லாம் இன்ஜினியரிங் பண்ணி ஜெயிச்சு தான் உங்களுக்கு வழக்கம் பிஜேபிக்கு நாங்கள் முப்பது சதவீத வாக்கு வகித்து இருக்கிறோம் முப்பத்தி ஐந்தாக இது அதிகரித்திருக்கிறதுலன்னு தேவையில்லை எத்தனை எம்பி எத்தனை எம்எல்ஏ தான் அஞ்சு ஓட்டை நான் 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 அதுக்கு நான் ஜெயிச்சு அதுக்காக வாங்கிட்டு இதுதான் அவங்க பார்ப்பாங்க ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வளர்ந்துருக்கு வளர்றது இல்லை ப்ரூப் இந்த முடுக்கு வந்துட்டாங்க அண்ட் அந்த சைடு கூட்டணி இன்னொன்று நம்ம இது பேசியிருக்கோம் ஏற்கனவே அண்ணாமலை போய் தைலாபுரத்தில் உட்காந்துருக்கணுமா இல்லையா ஐயாவை பார்த்து கையை பிடிச்சி கூட்டணிக்கு இந்நேரம் நம்மளே பேசணும் நாங்கள் அண்ணாமளே போயிட்டாரு முடிஞ்சிடும் இருக்குன்னு நம்ம பேச வைக்கணும் இதுதான் ஒரு லீடர்ஷிப்புக்கு அழகு இவ்வாட்டுக்கு என் மண் என் மக்கள்னு போயிட்டுருக்கீங்க அது பூரா காசு கொடுத்து கூட்டணும் அந்த கூட்டம் அதுவும் மெர்டி வசூல் பண்ண காசு கொடுத்து கூட்டம் அவர் தான் குழுவில் நேற்று தானேப்பா இப்போ குழு போட்டாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன் அதிமுகவில் பேசுகிறாங்கல்ல மூணு சிட்டிங் முடிஞ்சி சப்பிஎம்கே விட நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தோக்க போகிற கட்சி ஒன்றும் இல்லாத கட்சி ஆளே இல்லைன்னு சொல்கிற கட்சி பரபர பரபரன்னு கூட்டணி வேலையை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பதினேழு பர்சன்ட் கட்சி ம் அவங்க பதினெட்டு பர்சன்ட் ம் இப்போ முடிச்சிட்டாங்க பிஎம்கேவை என்ன பண்ண போகிறீங்க அது அன்புமணி பிஜேபி கூட தான் போகணுன்னு உறுதியாக இருந்த ஒரு சூழல் இது அதை மீறி இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஃபைனிஸ்ட்டு பாக்க அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு வீசி தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ்டு இது என்ன அண்ணாமலையோட லீடர்ஷிப் ஸ்கில் அவர் லீடர்ஷிப் ஸ்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் வந்த பூசிலேயே எல்லோரையும் அரவணைச்சி கட்சியை கொண்டு போகிற ஏற்பாடு பண்ணல இந்த இந்த இது கூட வச்சார் பார்த்தீங்களா அந்த வீடியோ வச்சு சில பேர் காலி பண்ணார் ஆ அதெல்லாம் வந்து ஒரு நேஷ்னல் லீடர்ஷிப்பில் உள்ள ஒரு பார்ட்டிக்கு அது ஒரு அழகு இல்லை அவரும் வந்து ஐடியாலஜிக்கல் ஒர்க் பண்ணியிருக்கணும் ரெண்டாவது டிஎம்கே ஃபைல் ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த போலி பாஸ்போர்ட் மேட்ரு கையில் எடுத்திருந்தார் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அடிச்சிருக்கணும் அவருக்கு மரியாதை ஏறி இருக்கணும் ஃபைல்ஸு டூவில் வந்து எனக்கு என்னென்னு விட்டார் சுத்தமாக கோட்டை விட்டார் நீங்கள் ஒன்றில் அடிச்சு அடி அண்ணாமலை இமேஜ் இப்படி ஏறிச்சு கிரேஸ் அடுத்த இது பாத்தீங்கன்னா டூல அவர் கண்டுக்கவே இல்லை அப்படியே சப்புன்னு போயிடுச்சு த்ரீதான் ஒண்ணுமே இல்ல அப்ப அவர் வந்து அவருக்கான ஒர்க் இருக்குல்ல அவரு தனக்கான ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் பேர் கூட அனுசரணையா போற வேலையும் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அது வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு இல்ல நீண்ட கால கோல் தான் முக்கியம் நீங்க நம்மள உங்கள்கிட்ட வருவாங்க அதெல்லாம் தட்டி விட்டுட்டு நீங்க கோல் என்ன தமிழ்நாட்டுல பிஜேபியை பெருசா கொண்டு போய் நித்தினோம் நம்ம நித்தினோம்னா டிஎம்கே அடிக்கிறது ஒன்று தான் வேற ஆப்ஷனே இல்லைங்க ஆப்ஷன் சொல்ல போனா மக்களையும் அம்பளை போன்றவர்களையும் யூ பிஜேபி வேஸ்ட்டு நல்லா பண்ணுதுன்னு பேச வச்சாலே அண்ணாமலையை வெற்றி பெற்ற அந்த வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைச்சது கிடச்சிங்கன்னா ரெண்டு வருஷம் அவர் அவரு கூட போராடிட்டு இருக்காரு ஒன்று பிஜேபி அதுக்காக ஏற்பாடும் பண்ணி கொடுக்குது ஓபிஎஸை வச்சுக்கிட்டு இவரை முடக்கிட்டு இருக்கிற வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க டிஎம்கே ஒரு பக்கம் எடப்பாடி முடக்கிற வேலை பண்ணுறாங்க உங்களுக்கு கிளியர் ரூட்டு இஎம்கே அடிக்கதை விட என்னங்க வேலை என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு பாஸ்போர்ட் ஏன் விட்டீங்க செந்தில் பாலாஜி ஏன் எடுக்கல மணல் ஏன் எடுக்கல இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம் அப்போ நீங்கள் ஃபைல்ஸ் டூ என்ன பண்ணீங்க சவுபெட்டி மாதிரி போட்டியில போட்டு கவர்மெண்ட்டை கொண்டு போய் கொடுத்தீங்க அதில் என்ன இருக்குதுன்னு வெளியே எடுத்து பேசுனீங்களா அது ஒரு ஏக்கமாக மாத்தினீங்களா எதுவுமே பண்ணலையே அதான் பிரச்சனை நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போ எல்முருகன் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாரு விஷயம் சொல்றீங்களா இப்போ எல்முருகன் அவர்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் போ தலைவராக இருந்தபோது அப்போ வந்து நிறையா கையாண்டார் ஆக்சுவலாக பாஜகவுக்கே உரித்தான அந்த மதவாத அரசியல்னா வேல் யாத்திரையை வந்து நடத்தினார் அந்த வேல் யாத்திரையை உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து பரபரப்பாக இருந்தது அதே போல் எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணும் ஓட்டை கசாட் பண்ணவும்ல இந்துக்களோட ஓட்டை அதெல்லாம் பண்ணிச்சு அதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை ரசிச்சுருப்பாங்களோன்னு தோல்து சென்டர் ஆனால் அண்ணாமலை அப்படி பண்ணலை ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் வந்து ஒரு கட்சி வளரும் அவங்க வந்து மற்ற மாநிலங்கள்லேயும் வந்து அதான் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து அண்ணாமலை அப்படி பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கலாம் எல்முருகனுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியே கிடையாது அவர் இங்கே எடுத்த முறைகள் எல்லாம் தப்பு எல்லாம் மொக்க வாங்கினது அண்ணாமலை ரூட்டு கரெக்டு ஆனால் நான் சொன்ன வரையெல்லாம் பண்ணியிருந்தால் பக்கா கரெக்ட்டு ஏன்னா இங்கே மதவாதம் தேவையில்லை ஊழல் எதிர்ப்பு இயக்கம் பெருசாக கொண்டு போனாலும் ஜெயிக்கலாம் பிஜேபி இங்கே கால் ஊண்டலாம்

இவங்க ரொம்ப போட்டு அவங்கள நோடுனா பிறகு அவர் கட்சியெல்லாம் நிலைநிறுத்தி ரெட்டைகளை வாங்கிட்டு நின்னா பெரிய இப்போ அவர் இறங்கி அடிக்கிறாரு இவர் கம்மன் இருக்காரு அதான் பிரச்சனை இது இது ஒரு பாட்டு இப்படி இப்போ நீங்கள் சொன்னீங்க பாமக முடிஞ்சிச்சு தேமுதத்துக்காக இப்போ போயிட்டாங்க அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி இவங்க எல்லாருமே இவங்கள பார்க்க அதாவது அவ்வளோ பெரிய கட்சி பெருமை நோய்க்கு சொல்லுவாங்க அண்ணாமலை போய் தைலாபுரம் போயிருக்கணும் பார்த்துருக்கணும்னு சொன்னேன்னா இவர் சொன்னார் இது உண்மையிலே ஆள் சைட்ன்னு பெரிய கட்சி தானப்பா அது முப்பது ஒரு பர்சன்ட்டு சி திஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் டிப்ளமசி இப்போ உங்க அண்ணியாருக்கு எப்படி இருக்கும் அண்ணியாரு பதினாலு சீட்டு பாஞ்சு சீட்டு பேசிட்டு இருந்தாங்க என்ன என் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லி சொல்லுங்க அப்புறம் ஆச்சா இவ்வளோதானே இப்போ அதிமுக தலைவர்களோட கௌரவம் குறைஞ்சிருச்சா அண்ணி வீட்டுக்கு போனதுனால குறையாது ஆக்சுவலி தேர் வின்னிங் வீட்டுக்கு போய் ஒரு கூட்டணி மடிச்சு பாயில போட்டு போறாங்க ஜெயக்குமார் பேட்டி பார்த்தீங்களா ம் பத்து நாள் பாருங்கள் பத்து நாள் பொறுத்து பாருங்க கூட்டணி எப்படி செட் ஆயிருக்கு அப்படின்றாரு எனக்கு என்ன காங்கிரஸ் பேசிடுங்க போயிடும் போல சார் லேட்டஸ்ட்மார்க்கு தெம்பா பேச பார்த்தா அப்படிதான் தெரிஞ்சு நேற்று வைகை செல்வன் பேசுனது பாத்தீங்களா என்ன சொன்னார் சொல்லுங்க அவரு இவரு தான் அட்டாக் பண்ணாரு மெயினா இல்லை திமுக காங்கிரஸ் உறவில் கசப்பு ஏற்பட்டுள்ளது அந்த கசப்புக்கான மருந்து அதிமுகவிடம் உள்ளது இது மேல வந்து வெளிப்படையா சொல்ல முடியாது அண்ட் தலைமை சொல்லாம வைகை செல்வன் அப்படி பேச மாட்டார்ன்றது தேசிய கட்சிகளும் கூட்டணி இல்லை அதுக்கு பிறகு இது வரும் செய்தி தொடர்பாளர் இதை பேசுகிறார் ஏடிம் கேக்கு கல்ச்சர் நமக்கு தெரியும் சொல்லாம ஒரு வார்த்தை வாங்க முடியாது ஒரே ஒரு வார்த்தை நான் நீங்க சொன்னேன்ல இது வந்து சும்மா தச திருப்பல வேற ஒரு எடப்பாடி ஸ்டேட்மெண்ட் வந்து தச திருப்புற வேலை இஸ் பாலிடிக்ஸ் மேன் எனக்கும் இல்லை பிறந்தகை போட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் டெல்லிக்கு போயிட்டு வந்தார் அவரு கூப்பிட்டு ஏதோ சொல்லிருக்கேன் இன்ஸ்ட் பண்ணுறாங்க அதில் ஒரு போர்ஷன் இருக்குது அதை சொல்லணும்னு மட்டும் சொல்லிடுறேன் ராகுல் பெருசாக அந்த கூட்டணி இந்த விஷயங்கள தலையிடுறதில்ல கார்கே கிட்ட பெரும்பாலான விஷயங்களை விட்டுட்டாரு நான் இப்போ ஏற்கனவே கேட்டதோட தொடர்ச்சியை தான் கேட்குறேன் ஒருவேளை செல்வ பிறந்தவை கார்கே கிட்டே பாருங்க தலைவரை நாற்பது கண்டு அஞ்சு சீட்டு ஜெயிப்போம் ஒரு இத்தனை பர்சன்ட் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்ல பிறந்த கன்வின்ஸ் பண்ணி தனியாக போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா வாய்ப்பே இல்லை ரைட் ஏன்னா அவங்களே என்ன சொல்லி அனுப்பிச்சுருக்காங்கன்னா இங்கே பாரு டி டிஎம்கே ஒத்து ஏடிஎம்கே ஏன்னா சூழ்நிலை மாறிச்சின்னா கட்சியே உடைச்சிட்டு போன தமிழ்நாடு காங்கிரஸ் இயக்கம் நரசிம்மராவுக்கு எதிராக கட்சியை உடச்சது அங்கே முன்கதை இருக்குது அதனால் நம்ம ஒன்றும் இப்படிலாம் இறங்க தேவையில்ல நீ பார்த்து நில்லு அந்த பத்துலேயே நில்லு அப்படின்னு இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு இருக்குல்ல அங்கே உதாரணம் எல்லாரும் கழட்டி விட்டாங்க காங்கிரஸ் தான் ஆச்சு ஒன்றும் இல்லாமல் போச்சு இல்லை ரெண்டாயிரத்தி ஒம்பதில் டிஎம் கூட்டணியில் நல்லா வந்தாங்க பதினாலில் கழட்டி விட்டோன்னு ஒன்றும் இல்லாமல் போனாங்க நல்ல திமுக தான் போச்சின்னு வச்சிக்கங்க அதை அவர் உணரவே இல்லை கம்முன்னு இருந்தார் ஸ்டாலின் கலைஞர் மட்டும் உணர்ந்தனால தான் பட் படக்கு நிலத்து உள்ளே போட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதனால் காங்கிரஸ் தனியாக இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது இவங்க என்ன தான் ஒன்று சேர்ந்தாலும் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணது இவங்களுக்கும் ஒன்றும் வேலையாகவும் தெரியும் ரெண்டு பெரிய கட்சிகளோட யார் இங்கே அங்கே சேர்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த சூழ்நிலை பிரச்சாரம் மற்ற விஷயங்கள் தான் வெற்றி தோல்வியை ரெண்டு இதுக்குமே தீர்மானிக்குது ஏன்னா பெரிய கூட்டணியெல்லாம் வச்சுருந்தப்போ கூட தட்டில் ஜெயிக்க முடியல கலைஞரால் இவங்க அடித்தாங்க முப்பது சீட்டு அப்போ சூழ்நிலையும் ஒரு காரணமாக அமையுது அதனால அந்த தற்கொலை முடிவுலாம் காங்கிரஸ் போகாது ஏங்க இங்கே தான் வாய்ப்பு இருக்குங்க என்னங்க பெரிய பிரச்சனை அவங்களை தீண்டதாகாதா நான் ஒத்துக்கிறேன் கான்கிரீட்டாக எதுவும் அந்த சைடு நவருலையே இது இல்லைனா அது அங்கே மூமெண்ட்டாவது இருக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க அங்கே அதனால தான் கேட்குறேன் நமக்கு முடிச்சா நான் என்ன பண்ணுவீங்க பாசிபிள் எனி திங் இஸ் பாசிபிள் இன் பாலிடிக்ஸ் செல்வ பிறந்த திரும்ப அவனை சந்திப்பு கூட அதை மாற்றுவோம் அதுக்கான இருக்கல நான் அதை டவுலோட் பண்ணலப்பா அது மறுக்கல எனக்கு தான் சந்தோஷமா இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறது நீங்கள் சொல்கிறதாகவும் இருக்கலாம் தலைவராக அறிவித்த போதே சந்திச்சிருக்கலாம் அப்போ அதிகம் நல்லா இப்போ அப்போ சந்திக்காமல் இப்போ போய் சந்திக்குது காரணம் ஏதாவது ரீசன்ட் இல்லையா அன்னைக்கு ரெண்டு பேரும் முறுகிட்டு தான் இருந்தாங்க திரும்ப மறுநாள் நைட்டு தான் செல்வத்துக்கு வாழ்த்து மத்தவங்க மற்றவங்கெல்லாம் அன்னைக்கே போட்டாங்க செல்வம் திரும்ப அதுக்கு நடுவில் வன்னியரசு பஞ்சாயத்து எடுத்து விட்டாரு திரும்ப ரிலாக்ஸாக நைட்டு பதினொன்று தான் வாழ்த்து செய்தி போட்டார் ஒரு இறுக்கம் இருந்துச்சு ஸோ ஆர் ரைட் இன்னைக்கு ஏன் செல்வம் திருமாவை பார்க்க போகணும் வாங்க பஸ்ஸு போகலாம் பஸ்ஸு ரெண்டு பேரும் செல்லத்துக்கு போகலாம் பஸ்ஸு ஆலோசனை கூட போகலாம் தாண்டி இந்த எலக்ஷனில் வந்து பாசிபிள் ம்கே சைலே நிறைய சார் இந்த ட்ரக் மேட்ருக்கு பெரிய அளவுல டெல்லியில இருக்காங்க ஒரு வார்த்தை கண்டனம் வரலப்பா கட்சிங்க கிட்ட இருந்து இது பாதிப்பு கோவத்தை இல்ல என்ன காங்கிரஸ்ல இருந்து சொல்றேன் சார் காங்கிரஸ் வந்து டிஎம்கே அப்படி இன்னொரு விஷயத்தை சொல்றேன் இந்திய அலைன்ஸ்ல இந்திய அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் திமுகவை வெறுக்கிறது ஒரு ஸ்டேட்டில் ஓட்டு வாங்கணுன்றதுக்காக இந்தியா பூரா எல்லா ஸ்டேட்லேயும் இவங்களுக்காக நம்ம போய் முட்டு கொடுத்துட்ருக்க வேண்டியதாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க அது உண்மை காங்கிரஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படியாவது திமுக தூக்கி வெளில போட்டு அதிமுக உள்ளே கொண்டு வந்துட்டான்னா இந்தியா அலையன்ஸில் உள்ள எல்லா கட்சிகளும் மகிழ்வடையும் இன்றைக்கி சின்ன ஒரு பேசுறது பார்த்திங்களா ம் இல்லைங்க மோடி இல்லை அவங்க தாத்தா வந்தால் கூட இங்கே ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது ம் அவங்க தா ராமர் கோயில்லாம் நீங்கள் போயிட்டு வந்தால் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது மோடியுடைய தாத்தா வந்தால் ஜெயிக்க முடியாதுன்னு மறுபடியும் ஒரு ஒம்பெழுத்திருக்காரு அது ஒன்று எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் இந்த ட்ரக் மேட்ரு ஆரம்பிச்சிருக்குது இந்த ட்ரக் மேட்ரு என்ன இதுக்கு பின்னணியில் எதாவது இருக்குதான்னு எண்ணெயை கிண்ணை இறங்கி வேறு ஏதாவது கொண்டு போனாங்கன்னா அதனுடைய விளைவையும் இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் சந்திக்க வேண்டியது இருக்கும் ஓப்பனாக பேசக்கூடாது

ஏன் அவங்க அந்த அதிகாரிகளும் கூப்பிட்டு பேசு இவங்க என்னப்பா இது எப்படி போகுதுன்னா சொல்ல போறாங்க இப்படி இப்படி போகுது இவர் சர்வதேச ல எங்கெங்க தொடர்பு வச்சிருக்காரு கோல்டன் லிங்க் வச்சிருக்காரு கோல்டன் கோல்டன் கிரசண்ட்ல லிங்க் வச்சிருக்காரா கோல்டன் ட்ரையாங்கல்ல லிங்க் வச்சிருக்காரா வேற என்ன லிங்க் வச்சிருக்காரு அதெல்லாம் வரும்பொழுது டேமேஜ் சுத்தமாக டிஎம்கேக்கு டேமேஜ் வந்துச்சுன்னா அது உடைய பாவ மூட்டைகளையும் சிறுவைகளையும் காங்கிரஸ் இந்தியா முழுவதும் சுமக்க வேண்டியது இருக்கும் பிரச்சாரம் காங்கிரஸ் எதிராக பெரிதாக கொண்டு போகப்படும் ஒருவேளை அதுக்காக கூட சைலண்டாக இருக்காங்களா என்னமோ தெரில கூட்டணி வைங்கப்பா வைங்க அதுக்கப்புறம் அடிக்கிறோம் பாரு அப்படின்னு நீங்க சொல்றது நடக்க பாசிபிலிட்டி இருக்கு சரி பாமசிக்கலம் நேத்து சொன்னோம் நாளைக்கு ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்குன்ட்டு இப்போ நம்ம பேசும்போது இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல செல்வம் திருமா சந்திப்பு தேமுதிக தேமுதிக அதிமுக சந்திப்பு மதிமுக இல்லை இன்னைக்கு வைகோ கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு அது பாருங்க தலைவர்கள் பேசிட்டு இருக்கோம் சமூக வலைதளங்களை இஷ்டத்துக்கு நீங்க இது மாதிரிலாம் பேசாதீங்க நல்ல முடிவு எடுப்போம் நாங்களா பேசணும் நீங்கள் தான் சொல்லிட்டு போனீங்க தான் நிற்போம் அப்படின்னு தானே போவீங்க சிஎம் வந்து கையெழுத்து போடுறது கூப்பிட்டு உகார வச்சுக்கிறாங்க மூணு கட்சியும் ரெண்டு கட்சி ஒத்துக்கிட்டு காமிச்சுட்டு போயிட்டாங்க நீங்க தானே முறுக்கிட்டு போனீங்க அப்புறம் எப்படி சமூக வலைத்தளம் அது சொல்லியிருக்காரு பட்டு சமூக வலைதளங்களில் அந்த மதிமுக ஆதரவாளர்கள் வந்து திமுகவை வேலை தான் மதிமுகவை அழிக்க நினைக்கும் திமுகன்னு சொல்லிட்டு அந்த ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரிலாம் போட்டு இதெல்லாம் ஆரம்பிச்சு இந்த தொண்டர்கள்ட்ட அந்த உரசல் தொடங்கி விட்டது இன்னொன்று நமக்கே இது தெரியுதுன்னா அவங்களுக்கு வந்து வைகோ நீங்கள் தேவையே இல்லை இஷ்டம் மனந்த ஒத்த சீட்டு உதவிசூன்னு வாங்கிட்டு போயில்லை கிளம்புன்ற அளவுக்கு அவங்கள ட்ரீட் பண்ணியிருக்காங்கிறது மதிமுக தொண்டை எப்படி பார்ப்பா அதனால நேற்றுக்குள்ள இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு நாளையும் டெவலப்மெண்ட்ஸு நிச்சயமா இருக்கும் இன்னைக்கு போனவங்க பேசுனதுலாம் என்னாச்சுன்றது நமக்கு நாளைக்கு தான் தெரியும் தலைவர் பிறந்த நாள் ஏங்க ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட் தானே நீங்க நிகழ்ச்சி தொடங்கும் போது வாழ்த்து சொல்லிட்டு தொடங்குறது இல்லையா ஆ பின்னாடி தான் போட்டோ ஆ வாழ்த்து சொல்லியா பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியா கேமரா பார்த்து ஐயா துறை என்கிற ஐயா துறை ஐயா துறை ஐயா துறை தான் முதல்ல பேர் வச்சாரு ஐயாவையும் அண்ணா துறையிலிருந்து துறையும் எடுத்து ஐயா துறைன்னு பேர் வச்சார் ஆனால் கரெக்டாக ஜோசப் ஸ்டாலின் சோவியத்தினுடைய அதிபர் இறந்ததுனால அந்த இதில் பேர் வச்சார் ஒரு விஷயம் பாராட்ட வேண்டிய விஷயம் அவர் அந்த ஸ்டாலின்ன்ற பேர் வைக்கும்போது போது ஸ்கூலில் சேர்க்கறதுலாம் அவருக்கு பிரச்சனை ஆச்சுன்னாங்க அதெல்லாம் மீறி தான் பேரை மாற்ற மாட்டேன்னு உறுதியானாங்க ஸ்டாலின் எடுத்துகிட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் மிக பாசமான மனிதர் கட்சிக்காரங்கள்ட்ட மற்றதில் உணர்ச்சுவசப்படுபவர் ஆட்சியில் தான் அவருக்கு பிரச்சனை உடல்நலம் மற்ற விஷயங்கள்னால இது இன்னைக்கு எழுவத்தி பிறந்த நாளை கொண்டாடுகிறார் நீண்ட ஆயிலோட பல பிறந்த நாளை கொண்டாடணும் நீ சொல்ல கடைசியை சொல்றேன் உங்களுடைய இளைஞரின் தலைவராக ஒரு காலத்தில் இருந்தவர் அப்படியே என்ன சொல்லணும்னா ஆக்சுவலாக என் பேரு லியோ ஸ்டாலின் அதனால வந்து எல்லாம் தெரியுது நான் ஒரு கட்டத்தில் யோசிப்பேன் என் தந்த பேர் வச்சாங்க ஏன்னா கல்யாணம் போயினா கல்யாணம் பையன் பேரே வச்சுக்கிறாங்கள உனக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க அப்புறம் வந்து தெரிஞ்சது கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ரஷ்யாவில் வந்து ஒரு புரட்சியாளர் பேர் அதிபரோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு முதல்வர் அவர்களை வந்து சிறிய வயதிலேருந்து ஸ்டாலின் ஜோசப்ல இருந்த ஸ்டாலினையும் மாதிரி எங்க தாத்தா வந்து மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் ஸோ அதனால அந்த பேர் எனக்கு வச்சாங்க ஸோ முதல்வர் அவர்களுக்கு அந்த பேர் இருக்கும்போது எனக்கு ரொம்ப அப்புறம் தெரிஞ்சுது ரொம்ப சந்தோஷம் பேர் வச்சாங்க சரி முதல்வர் அவர்களை வந்து எங்கள் சிறு வயதுலேருந்து தெரியும் ஏன்னா என் பேர் அவர் கொண்டு இருக்கிறதா சரி அவர் பேர் நான் கொண்டு இருக்கிறதால ஸோ அவர் வந்து நீண்ட ஆயுளுடனும் மென்மேலும் வந்து தமிழ்நாட்டு ஆட்சி புரியணும் வாத்துக்க நான் எப்பவும் மனசில் இருக்கிறதான் பேசுவென்றது உங்களுக்கும் தெரியும் நேர்களுக்கும் தெரியும் அவருக்கு நாள்ன்றதுக்காக போய் பேச மாட்டேன் முத்தலீஃப் சொன்னதில் நான் உடன்படிக்கிறேன் ஸ்டாலின் ரொம்ப நல்லவர் அரசியலுக்கு தேவை வல்லவர் நல்லவர் அல்ல ஓகேவா ஸ்டாலின் ரொம்ப நல்லவர் பாசமான ஆள் ரொம்ப பிரியமான நாள் உண்மையிலே பழக்கிறதுக்கு புன்முருவலோட வாங்க நல்லா ஆனால் ஒரு மாநிலத்தை வழிநடத்த ஒரு மாநிலத்தை நிர்வாகம் செய்ய ஒரு மாநிலத்தின் ஆட்சியாளராக இருக்க தகுதியானவராக ஸ்டாலின் என்றால் தயக்கம் இல்லாமல் சொல்கிறேன் அவர் தகுதியானவர் அல்ல ஸ்டாலின் அவர்களுக்கு இன்று தேவை ஓய்வு ஸ்டாலின் அவர்களே யோசித்து இந்த பதவியிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் விலகுகிறாரோ அவரது கட்சிக்கும் நல்லது நான் சீரியஸாக சொல்கிறேன் இன்றைக்கி நடக்கக்கூடிய சிறு சிறு சம்பவங்களால் பெரிய டேமேஜ் இல்லைன்ட்டு இவர்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் மக்கள் மனதில் ஒவ்வொன்றும் பதிந்து கொண்டிருக்கிறது அப்போது இருபத்தி ஆறில் மிக மோசமான தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை சந்தித்தால் கருணாநிதி இருந்தபோதே பத்தாண்டுகள் காத்திருக்க நேர்ந்த திமுகவுக்கு ஸ்டாலினோ அவரது மகனோ விரைவில் மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்ணு கட்டிய தூரம் வரை இல்லை விஜய் வேறு அரசியல் வந்துடுவார் ஆமாம் வரக்கூடிய காலகட்டம் நான் விஜய் அரசியலுக்கு வர்றதை விடுங்க முத்தலீஃப் இந்த எலெக்ஷன் முடிஞ்சவுடனே திமுக என்ன பாடுபடுத்த போகிறாங்கன்றது எனக்கு தெரியல அதை சமாளிக்கிற அளவுக்கு கூட இவருக்கு தப்பு இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு ஏற ஏற உடம்பு ஆகும் நம்ம இங்கே உட்காந்துட்டு விமர்சனம் பண்ணிட்டு போயிடறான் இன்றைக்கு நீ எடிட்டிங் கொடுத்துட்டு நீ போயிடுவேன் இவருக்கெல்லாம் கிளம்பு போயிடுவார் நான் போயிடுவேன் ஜாலியாக அவர் யோசிச்சுப்பார் நூறு பஞ்சாயத்து கட்சியில் ஐநூறு பஞ்சாயத்து ஆட்சியில் இரநூறு பஞ்சாயத்து குடும்பத்தில் இது போக தேர்தல் நேஷனல் பாலிடிக்ஸ் அதை அது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரசிக்கிற ஆளே என்ஜாய் பண்ணுவான் அந்த ப்ரெஷர் வர வர சில பேர் ரெவல் பண்ணுவாங்க அது கருணாநிதி இன்னும் ஒரு பத்து பிரச்சனை தலைக்கு மேலே வந்தோன்னே அப்படியே அப்படின்னு அன்னைக்கு இந்த மாதிரி இல்லை இவர் அப்படிப்பட்டவர் அல்ல பிரச்சனையா விரும்பாதவர் விரும்பாதவர் பிரச்சனையே இல்ல கிட்டத்தட்ட எல்லாமே சுகபோகமா இருக்கணும்னு ஒரு திரு ஸ்டாலின் அவர் வளர்ந்த விதம் அப்படி இல்ல வளர்ந்த இடத்துல கூட அவரு நினைச்சா பிரச்சனை இழுத்து போட்டு பண்ணிருக்கலாம் ஆனா அப்பா இருக்காரு பாத்துக்குவாருன்ற அந்த நில்களே என்டர்டைன்மெண்ட் முப்பல்லா சொல்றேன் கருணாநிதி அரெஸ்ட் பண்றாங்க கையை முறிக்கி தூக்கிட்டு போனா வேட்டிய மச்சு வந்து என்ன பருதிக்கு கூட இவரு போயிருக்கணும் ஏன்னா எங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணி இத்தனை வாட்டி ஆ இருந்தவர் என்ன என்ன திருடனை ராத்திரி ஒரு ராத்திரி வந்து தூக்குறீங்க அப்படி மடிச்சு நின்று இருந்தானே இன்னைக்கு வரைக்கும் அந்த புகைப்படம் ஐகானிக் இமேஜா இன்டர்நெட்ல இருந்துருக்கும் அது ஒரு உதயநிதியோ நேர்காணலே சொல்லியிருக்காரு உங்க அப்பா கேட்டுதான் கேட்டுதாங்க போலீஸ் என்ன கேட்டு ரொம்ப மரியாதை குறைவாக பேசுனாங்க உங்க அப்பா எங்க அப்படின்னு கேட்டுட்டு அவர் நான் ஒன்றும் சொல்லலை ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாதிரி அவர் இந்த பதவிக்கு தகுதியானவர் அல்ல சரி அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் என்ன பண்ணணுன்றது நீங்கள் தான் யோசிச்சு முடிவு போகணும் பார்ட்டி நல்லா இருக்கணுமா இல்லை நீங்கள் மட்டும் நல்லா இருக்க மாட்டதை யோசிச்சுக்கணும் ஆனால் அவர் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமாக இந்த வாழ்க்கை இன்னும் நல்லா அனுபவிக்கட்டும் நான் வாழ்த்துறேன் இந்த பிறந்தநாள் ஓகேவா சந்தோஷமாக இருக்கட்டும் எனக்கு இன்னும் சொல்ல போனேன்னா அவருக்கு பிடிச்சதை செய்ய விடுங்கன்றேன் இது அவருக்கு பிடிக்கலன்றது எல்லாருக்கும் தெரியுது இட் டசன்ட் வாண்ட் டு ஹியர் ப்ராப்ளம்ஸ் சிஎமாக இருந்தால் தினமும் ப்ராப்ளம் தான் இல்லையா பிரச்சனையே இல்லாம ஒரு மாநிலம் என்னைக்காவது நடக்குமா ஒரு கம்பெனியை நடத்த முடியாது எட்டு கோடி மக்கள் கொண்ட மாநிலத்தை அதனால அவரால் அதை ஹேண்டில் பண்ண முடியலன்றது எதார்த்தம் அவருடைய இந்த செயலற்ற தன்மை அல்லது செயல் குறைவான தன்மையின் காரணமாக சுற்றி உள்ளவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது அவர் விரும்பும் இந்த கட்சியைத்தான் பாதிக்க போகிறது ஜாபர் சாதி கட்சியில கொண்டு முடியுமா பொறுப்புல முடியுமா அவர் பண்ணிக்கிட்டோம் இந்த பிறந்த நாளில் அவர் நீண்ட ஆயுளோடு மகிழ்ச்சியாக அவருக்கு பிடித்தவற்றை செய்து இன்னும் பல நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்பது தான் நான் வாழ்த்துக்களாக சொல்கிறேன் ஓகேவா நல்லா வாழட்டும் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த பத்திரிகையாளர் தாக்கப்பட்ட வழக்கில் போலீஸார் நேற்று நடவடிக்கை எடுத்துருக்காங்க கலைச்செல்வன்ற மாவட்ட துணை நினைக்கிறேன் மாவட்ட நிர்வாகி அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க சண்முகம்மன் அதர்ஷன் போட்டிருக்காங்க நடவடிக்கைகள் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்டு நேற்று மாலை நாலு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை ரூம் போட்டு யோசிச்சுருக்காங்க யாரு எலெக்ஷன் எலக்ஷனர் வருது இப்படி பேசி கடைசியில் இங்கி பிங்கி பாங்கி போட்டு சரிப்பா தூக்குப்பா அப்படின்னு அந்த கடைசி அரெஸ்ட் பண்ணி அட்வரம் திங்களார் செவ்வாய் வெயில் அவர் இந்த தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சிட்டர்ஸ்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டாங்களா உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன் சரி சரி தலைவரை பிறந்த நாள் வாழ்த்துங்க அவர் இருக்க மாட்டார் இதுக்கு மாதிரி வாழ்த்துறாங்க சரி தலைவருக்கு வாழ்த்துக்களோட நிறைவு செய்யும் சரிங்க சார் ரொம்ப நன்றி